நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சாப்பிடாமல் இருந்தேன் 300 நாள், இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, இப்போ எல்லாத்துக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, நான் சாப்பிடாம வாழணும், உணவை குறைச்சிக்கிட்டு வாழணும் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த இறைவரை அடையணும்னா உணவு இல்லாமல் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு புரிதல். யாருமே இங்கே வந்து உணவு இல்லாமல் வாழுங்கள் சொல்லவே கிடையாது. இந்த வாழ்வியல் இந்த கிருஷ்ணாத்மா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறையா பேர் அலைபேசியில் கூப்பிட்டு கேட்கும்போது, நேரில் வந்து பார்க்கும்போது, நானும் உணவு இல்லாமல் வாழ்கிறேன் நிறையா பிரச்சனை ஆகிப்போச்சு, உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இப்படின்னு வரும்பொழுது, அப்போ நம்ம வாழ்வியலை பற்றி அவங்களுக்கு சொல்லும்போது ஒரு நிவாரணம் கிடைக்கிது. இது படிப்படியாக தான் ஒவ்வொரு நிலையை நம்ம அடையணுமே தவிர, வெறுமனே உடம்பு இல்லாமல் வாழ்ந்துட்டால் அந்த இறைநிலை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது எல்லாம் கற்பனை. அப்போதான் யோசிக்க ஆரம்பிச்சது, ஓ சாப்பிடாமல் இருந்தால் நம்மளும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சிருவோம். இப்போ நீங்கள் யோகம் முக்கியம், சாப்பாட்டை நிறுத்தணும், காடுகளில் போய் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா, ஏன் வளல் பெருமான் சொல்லியிருக்கலாம்ல, எப்போ எல்லாமே குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்கப்பா, யோக வாழ்க்கைக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதான் காற்றை பிடிங்கன்னா காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது, ஏற்றி இறக்கி இருகாது, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கும் கூற்றை உதைக்கும் எம்மனவே எட்டி உதைக்கலாம் அப்படின்றாங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சில பல காலங்களாகவே சித்தர்கள், வாழும் மகான்கள், அது மட்டும் இல்லாமல் நல்ல தவயோகிகள் இந்த பரம்பொருளை நோக்கி பயணப்படக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய சக ஆத்மாக்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், இவங்களை எல்லாருமே மக்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மிக ஒரு அற்புதமான மனிதர் கிருஷ்ணாத்மா அவர்களை வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல நல்ல ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஐயான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு அற்புதமே நிகழ்த்தினார் அப்படின்னே சொல்ல முடியும். என்ன பண்ணார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 நாட்களுக்கு மேலே உணவே இல்லாமல் வாழ்ந்து உயிரோடு இருந்து காமிச்சு அற்புதம் நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான் கிருஷ்ணாத்மா அவர்கள், கோயம்புத்தூரை சார்ந்தவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து எப்படி இதை பண்ணார், இதற்கு பின்னாடி இருந்த அறிவியல் என்ன, இப்படி நம்ம எல்லாருமே பண்ண முடியுமா, இப்படி பண்ணுறது அவசியம் தானா, உணவில்லாமல் வாழ்வது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மனிதர்கள் வந்து ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய கூற்று என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ மனிதன் வந்து தன்னுடைய உணவை குறைத்து கொள்கிறானோ அவ்வளோவுக்கு அவ்வளோ பிரபஞ்சத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றது தான் வந்து இருக்கக்கூடிய கூற்று. ஆனால் இப்போ அது கலிகாலத்துக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. சரி, ஓகே, அப்படி செட் ஆகிற மாதிரி இருந்தால், இப்போ சாப்பாடு குறையிற மாதிரி இருந்தால், நிலப்பிராணன், நீர் பிராணன், ஆகாய பிராணன், இந்த மாதிரி நெருப்பு பிராணன், இந்த மாதிரி பஞ்சபூதங்கள்லேயும் பிராணசக்தி இருக்கும்போது நிலப்பிராணன் என்பது தான் உணவு. ஸோ அந்த உணவை வந்து நம்ம கட் பண்ணும்போது எல்லாருமே அந்த அமிர்தத்தை உண்டு வாழக்கூடிய அளவுக்கு அந்த உச்சகட்ட நிலைக்கு போக முடியுமா? அப்படி எல்லாராலையும் போக முடியும் அப்படின்னா, இப்போ சாப்பாடு சாப்பிட்றத எல்லாருமே விட்டுட்டாங்கன்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்துடாதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கேள்விகளோடு தான் நம்ம கிருஷ்ணாத்மா அவர்களை வந்து சந்திக்கிறதுக்காக நம்ம போயிருந்தோம். அந்த வகையில் அவர் கொடுத்த சில பல விளக்கங்கள் வந்து உண்மையாகவே அவருக்கு அசரீரியாக வந்த சில தகவல்களும் சரி, அவருடைய சொந்த அனுபவத்தில் அவருக்கு கிடைத்த அனுபவங்களும் சரி, இதையெல்லாம் கடந்து ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா, சாப்பாடு இல்லாமல் வாழ முடியும்னு சொல்கிறத விட சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்து காமிச்சிட்டு மறுபடியும் சாப்பாடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சித்தர்கள் இவருக்கு உணர்த்தின விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட வந்து பேச போகிறோம். ஸோ இந்த விஷயம் பல பேருக்கு வந்து நிச்சயமாக கிறிஸ்டல் கிளியராக அவங்களோட வாழ்வை நல்ல முறையில் வந்து வழிநடத்தி செல்லும் அப்படின்னு நம்புகிறோம். மெயினாக யோக பாதையில் இருக்கக்கூடிய யோகவான்களுக்கு, யோகிகளுக்கு, தவயோகிகளுக்கு, யோக சாதகர்களுக்கு பிரச்சனை என்ன வந்து கேட்டிங்கன்னா, சாப்பாடு ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிது கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கப்புறம். அப்படி குறையும் போது அவங்க சில பல விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால அல்சர் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து ஏற்படுது. ஸோ இது வந்து முழுக்க 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 நம்ம வந்து ரொம்ப கிளியராக ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ முன்னாடி இருந்த யுகங்கள் போல இன்றைக்கு கிடையாது, கலியுகம் என்பது கிடையாது. முன்னாடி இருந்த சத்தான உணவு போல இன்றைக்கு இருக்கக்கூடிய சத்தான உணவுகள் கிடையாது. அப்போ இந்த உணவை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இல்லை உணவை எடுத்துக்கவே வேண்டாமா, இல்லை உணவை பாதி எடுத்துக்கணுமா, இல்லை உணவு என்பது அவசியம் தானா, யோகிகளுக்கும் சரி சராசரி மனிதர்களுக்கும் சரி, யோக வாழ்க்கைக்கும் பார்க்க போகிறோம். இந்த உணவை தாண்டிய சில ரகசியங்களையும் இவரோட வாழ்க்கை முறையில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு கிருஷ்ணாத்மா அவர்கள் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி உங்களுக்கு இந்த பெயர் வந்தது, கிருஷ்ணாத்மா அப்படின்ற பெயர் எதனால்? யாருமே இதுவரைக்கும் கேட்காத கேள்வி.
எதிர்பார்க்கவே இல்லை, நல்ல கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ஓகே, இதுவும் நீங்கள் ஒரு கேட்டது போல் வந்து ஒரு எதிர்பாராத, எனக்கு வந்து கிருஷ்ணர் மேலே வந்து தீவிரமான ஈடுபாடு. சரி, கிருஷ்ணர் தான் வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீதையவே வந்து பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்த வாழ்வியலாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படியே வாழ்ந்தாச்சு, அதை தவிர வேறு ஒன்றும் உலகமே இல்லை அப்படின்றப்ப ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போது அந்த பெயர் ஞாபகம் வந்தது. அது அப்படியே பேராகவே ஆயிடுச்சு. எனக்கு நானே பேர் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவெல்லாம் கிடையாது. சரி, ஸோ ஒரு நாள் காலையில் ஒரு 4 மணிக்கு எப்போ எந்திரிக்கிறது போல் எந்திரிக்கும் பொழுது அந்த அந்த பெயர் வந்து நினைவுக்கு வந்தது. அதை சொல்லி பார்க்கும்போது நன்றாக இருந்தது. ஸோ இங்கே பார்க்கும்போது எல்லாமே ஆத்மாவாக தான் இருக்கிறோம். உண்மைதான், உண்மை அதுதான். அந்த ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. கிருஷ்ணர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஆத்மாவாகிய நீங்கள் கிருஷ்ணாத்மாவாக மாறிட்டீங்க. அதுவாகவே வந்து தோன்றியது அந்த நினைவுக்கு, அதுவாகவே ஆகிவிட்டது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்ததுன்னு நான் கேட்க விரும்பல. கிருஷ்ணாத்மானே இருக்கட்டும், நல்லா தான் இருக்கு கேட்குறதுக்கு. முன்னாடி இருந்த பெயரும் அதே பேர் தான், கோகுல கிருஷ்ணன் தான். அதுக்கு பேரும் கோகுல கிருஷ்ணன் தான். முன்னாடி அப்பா அம்மா வச்ச பேரும் கோகுல கிருஷ்ணன் தான். டெக்னிக்காக அந்த பேரையும் வாங்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூரில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? கோயம்புத்தூர் வந்து இப்போதைக்கு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கும் கோயம்புத்தூருக்கும் எந்த ஒரு தொடர்புகளும் கிடையாது. சரி, நான் இருப்பது வந்து கரூர் மாவட்டம் தான். கரூர் மாவட்டத்தில் தான் இருந்துட்டு இருக்கிறேன். குடும்பம் எல்லாமே அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறோம். எதிர்பாராத விதமாக இந்த ஒரு 2-3 மாதங்களாகத்தான் இந்த கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியாது. யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது, எது நிரந்தரமும் கிடையாது. என்ன மாற்றத்திற்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது காலம்தான் தீர்மானிக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பல தொழில்கள் எல்லாம் செய்துவிட்டோம். அதாவது சுய தொழில்கள் நிறையா செய்தாச்சு. ஒரு 12-13 வகையான தொழில்கள் பணிபுரிகிறது. இந்த மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய அந்த மேலாண்மை தேர்தலும் எல்லா பணிகளையும் செய்து பார்த்துட்டோம். எதுலேயுமே வந்து அந்த ஆத்மார்த்தமான வந்து அந்த உணர்வு நமக்கு கிடைக்கல. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் வந்து பொருளாதாரம் சார்ந்ததாகத்தான் இருக்குது, வணிகம் சார்ந்ததாகத்தான் இருக்குது. அப்போ நம்ம ஆத்மார்த்தமான வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் வேணும், இறை உணர்வோடு வாழக்கூடிய வாழ்வியல் வேணும். நம்முடைய பிறப்பு என்பது கடமை. கடமை அப்படின்னா என்ன? அந்த இறைவருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை. இந்த அகம் புறம் அப்படிங்கிறது ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்வியலை நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது இது வணிகமாக மாறிவிட்ட அந்த வாழ்வியல், பொருளாதாரமாக இருக்கக்கூடிய வாழ்வியல் அப்படின்றது நமக்கு வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அதனால் ஒவ்வொரு தொழில்களாக மாறுதலுக்கு ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொரு தொழில்களிலையுமே வந்து எல்லாம் பணம் மட்டும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான சூழ்நிலையிலேயே தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டது. அப்ப நமக்கு உணர்வாக ஏற்படக்கூடிய ஒரு தொழில் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது வைரத்தொழில் சொல்லுவோம் இல்லைங்களா, ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, நவரத்ன கற்கள், இறுதியாக அந்த தொழிலுக்கு தான் வந்தேன். அது ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா இருந்தது. ஏன்னா அதுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜெம்ஸ் அண்ட் டைமண்ட் அதுல வந்து லீகலாகவே நிறுவனமாகவே வந்து நிறுவனம் வச்சு நிறுவனமாகவே நடத்தி பண்ணிட்டு இருந்தோம். அந்த பொருட்களை வந்து வாங்கி அதை விற்பனை செய்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயும் வந்து அலுவலகங்கள் ஆரம்பிச்சு. அப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பர்சனாக தான் இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. திடீர்னு எப்போ உங்கள் வாழ்க்கை மாறுச்சு இப்படி ஆன்மீக பாதையில்? ஆன்மீகம் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்தே வந்தது தான். சரி, ஏன்னா நம்ம ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பின் மூலத்தை அறிந்து அதனோடு ஒன்றுவது தான் ஆன்மீகம். நம்ம ஆன்மீகம் இங்கே வெளியே தேடிட்டு இருக்கோம், வெளியே தேடவே தேவையில்லை. நம்மளோட பிறப்பின் மூலம் என்னவோ அதை உணர்ந்து கொண்டாலே அந்த நிலைக்கு நம்ம வந்து பயணம் அடைந்து விடுவோம். அப்போ அது இயல்பாகவே வந்து இறையருளால் வந்து பிறப்பிலேயே வந்து இருந்தது தான். அந்த வாழ்வியலே எனது தந்தை வந்து வழிபாட்டு முறைகள் எல்லாம் வந்து சிறு வயது முறைக்கொண்டே நமக்கு சொல்லி கொடுத்து வந்தாங்க. அந்த ஒழுக்க முறை வாழ்வியல் இதெல்லாம் அப்படியே கடைபிடித்து வரும் பொழுது, ஆனால் என்ன அப்படின்னா அகம் என்பது அப்போ வந்து தெரியாது, புறம் மட்டும்தான் தெரியும். ஏன்னா சிறு வயது அல்லவா, அப்போ அந்த புற வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வந்து ஆலயங்கள் செல்வது இது போன்ற பணிகள் தான் இருந்துகிட்டு இருந்தோம். கோயில் கோயிலாக போகிறது இது போல, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அகத்தின் பூர்வமாக உணர்ந்து வாழக்கூடிய வாழ்வியல் ஒன்று இருக்குது. அப்போ அதுதான் அந்த ஆன்மீக நிலையை நம்ம மேன்மையை எட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல். அந்த பாயிண்ட் தான் எப்போ எக்ஸாக்டாக உலக வாழ்க்கையிலிருந்து மெட்டீரியல் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்டர் ஆகுறீங்க நீங்கள்? ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஆல்ரெடி நமக்குள்ளே இருப்பது தான். அந்த அறியாமை விலகி அந்த இருள் தன்மை விலகுனா அந்த நொடி எப்போன்னு கேட்குறேன். அது சிறு வயதிலிருந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இதுதான் ஆன்மீகம் என்று அறியாத வயது அல்லவா. அப்போ நம்ம வாழ்க்கை என்ன என்ன, படிக்கணும், வேலைக்கு போகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது உணர்ந்திராத பருவமாக இருந்துருச்சு. இதையெல்லாம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு
ஓ இதெல்லாம் வந்து முழுமை கிடையாது, இதெல்லாம் என்ற ஒரு நாள் அழியக்கூடியது, இந்த உடல் என்று இருந்தாலும் அழிந்து போயிடும், இந்த உறவுகள் என்று இருந்தாலும் அழிந்து போயிடும், அழியாதது ஒன்று அப்படிங்கிறது அந்த இறை அப்படிங்கிறது ஒன்று. என்னைக்கு அந்த பொறி நமக்குள்ளே ஏற்படுதோ அது இயல்பாக இருந்தது, ஆனால் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தது. என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு மேம்பட்ட நிலைக்கு வரும் பொழுதோ அப்போ அதுவாகவே நம்ம ஆயிடணும் அப்படிங்கிறது தான் வாழ்வியல். அற்புதம். திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு? திருமணம் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து ஒரு தனியார் வங்கியில் வந்து பணிபுரிஞ்சிட்டு. குழந்தைகள்? குழந்தை, ஒரு குழந்தை இருக்காங்க. ஓகே. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஃபேமிலி லைஃபை? தாரம் என்பது யாருக்கு அன்பு காட்டும் தாய்மை ஆகிறதோ அவரே இந்த உலகத்தின் பாக்கியவன். ஆஹா, அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். ஏன் அப்படின்னா, திருமணம் என்பது இறைவரால் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இருமணம் கலந்தால் திருமணம்னு சொல்கிறோம். அந்த திருமணமும் ஒருவருக்கு இப்படித்தான் நிகழும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது தான். இதை நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் இவங்கள பார்த்தோம், அவங்கள பார்த்தோம், பிடிச்சிருந்தது, திருமணம் பண்ணிக்கிட்டோம், மனம் ஒத்து வந்தது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இங்கே ஏற்கனவே இங்கே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது தான். இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தை பிறக்கப் போகிறது, இவருக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்கிறார்கள், இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த குழந்தை தான் பிறக்கப் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கையாகவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்போது எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறது? கட்டாயமாக விதிப்படி தான் நடக்குது. அப்போ நமக்கு இங்கே வேலையே இல்லையா? நமக்கு இங்கே வேலையே இல்லைனா அந்த விதியை அறிந்து, அந்த விதியை அறிந்து இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது யார், அப்போ அந்த பிரபஞ்சம் சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம், இல்லை இறைவர்னு சொல்லலாம், நம்ம வார்த்தைகள் வேணால் வேறு வேறாக இருக்கலாம், எல்லாம் அந்த பரம்பொருள் என்கின்ற ஒன்றே ஒன்று தான். அதனோடு ஒன்றுவதற்குத்தான் அந்த இறைவர் நமக்கு இந்த அறிவை கொடுத்திருக்கிறார். பரம்பொருள்னா என்னங்க? எது நிலையானதோ, எது எல்லாமானதோ அதுதான் பரம்பொருள். அப்போ எது நிலையானது, எது அழியாதது? இந்த பிரபஞ்சம் சொல்கிறோம், இயற்கைன்னு சொல்கிறோம், காலம் சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம், பேராற்றல்னு சொல்கிறோம், ஒரு சக்தின்னு சொல்கிறோம், அதுதான் படைப்பின் மூலம்னு சொல்கிறோம். அது என்றைக்குமே அழியாததல்லவா? அழியாமல் இருக்கக்கூடிய பொருளை பரம்பொருள் என்று நம்ம சொல்லலாம். அது எந்த வார்த்தைகள் வேண்டாம்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஜீசஸ்ன்னு சொல்லலாம், அல்லான்னு சொல்லலாம், வார்த்தைகள் வேறு, ஆனால் அதனுடைய தன்மைங்கிறது என்றைக்குமே மாறாதது, அது அழியாதது. அப்போ அதுக்காகத்தான் அந்த இறைவர் நமக்கு அந்த ஆறறிவை கொடுத்துருக்குறாங்க. இப்போ விதிப்படி தான் வாழ்கிறோம், நமக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படின்னா, விலங்குகளும் விதிப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதுவுமே எதுவுமே செய்யலைனா, ஏன்னா அதற்குத்தான் இறைவர் நமக்கு ஆறறிவை கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு குறைவான அறிவு இருக்கிறது. இந்த ஆறறிவிலிருந்து மேற்கொண்டு வாழ்வியலை வாழ்ந்து அந்த மேற்கொண்டு 6, 7, 8, 9 பல அறிவுகள் எல்லாம் இருக்குது. அந்த அறிவுகளை கடந்து அந்த இறையோடு நம்ம ஒன்றைவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கை. அதுக்கு தான் இந்த விதிங்கிறதையே வந்து நம்ம அறியணும். எதனால்? மதியால் விதியை அறிந்து, விதியை ஒருபோதும் வெல்ல முடியாது, விதியை மதியால் அறிந்து அந்த படைப்பின் ரகசியத்தை உணர்ந்து அந்த படைக்கப்பட்ட அந்த இறைவரோடு ஒன்றுவதற்குத்தான் இந்த பிறப்பு. இதுதான் மிகப்பெரிய கடமை. மனைவி, குழந்தைகள் இருக்காங்க, சகோதர சகோதரி இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க, மற்ற எல்லா ஜீவராசிகளும் இருக்கார்கள். இவங்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து செய்யக்கூடியது கடமை தான். ஆனால் இவைகள் எல்லாருமே எல்லாமே இந்த உடலால் செய்யக்கூடிய கடமைகள் தான். இந்த உடல் என்று அழிந்து விடுகிறதோ அன்னைக்கு இந்த கடமை முழுமையடைந்துவிடும். ஆனால் அழியாத கடமை ஒன்று என்னவென்றால், இந்த ஆத்மா என்பது என்றும் அழியாதது. இந்த ஆத்மாவுக்குண்டான கடமை என்ன? கீதையில் கிருஷ்ணர் சொன்னது அதுதான், கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னா, அதற்குள்ள சூட்சமத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். எந்த கடமை? இந்த பிறப்பிற்கான கடமை என்ன? இந்த உடலுக்கான கடமையை நம்ம செய்கிறோம், இந்த உடல் அழிந்து போகிறது. பிறப்பிற்கான கடமை என்ன? ஒரு மூலம், அது அந்த ஆத்மான்னு சொல்றோம். அதை எப்படி அறிந்துக்கிறது, எப்படி அறிந்து கொள்வது? அது வாழ்வியல். அதை வாழக்கூடிய அந்த நிலையில தான் அறிந்து கொள்ள முடியும். அதாவது, ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல, ஏடுகளில் படித்து கொண்டு வாசித்து இருந்தால் ஒரு பொழுதும் வந்து நமக்கு வாழ்க்கையாக மாறாது. அந்த வார்த்தைகளை என்று நாம் வாழ்க்கையாக வாழ ஆரம்பிக்கிறோமோ, நன்றாக புரிந்து கொள்ளும், உணர்ச்சியாக அல்ல, உணர்வாக, உணர்வாக, அந்த உணர்வு என்று நமக்கு மேலோங்குகிறதோ, அந்த நிலையில் அந்த ஆத்மாவின் சொரூபத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். உணர்ச்சினா என்ன, உணர்வுனா என்ன? உணர்ச்சி அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கை இருக்கு, கிள்ளுதோ, வலிக்குது, அப்போ நமக்கு அது தெரியுது, இது உணர்ச்சின்னு நம்ம சொல்கிறோம். கோபம் வருது, படபடப்பு வருது, நம்ம ஒருத்தரை திட்டுறோம், இதெல்லாம் நான் உணர்ச்சி வசப்பட்டு திட்டிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் உணர்வு பூர்வமாக நான் திட்டிட்டேன்ப்பான்னு சொல்ல மாட்டோம், நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் திட்டிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். இது வெளிப்புறத்தில் நடக்கிறது. இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது எப்படின்னா, ஆசை, கோபம்,
குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் இப்படின்னு நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா, இவைகள் எல்லாம் வெளிப்புறமாக நம்மளை வந்து செயல்படுத்துது, அதெல்லாமே உணர்ச்சியாக மாறுது. இப்போ இதே உணர்வாக எடுத்துக்கொள்ளுங்க, இறைவரை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், உணர்ந்தேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ உணர்வு அப்படிங்கிறது அகத்தினிலிருந்து வரக்கூடியது, உணர்ச்சிங்கிறது வெளிப்புறத்திலிருந்து வர்றது. அப்போ அந்த உணர்வு எப்படி நமக்கு மேலோங்கும், அன்பு, நன்றி, கருணை, கடமை, உண்மை, சாந்தம், எளிமை, கம்பீரம், சுயக்கட்டுப்பாடு, அமைதி, பொறுமை, நம்பிக்கை, இப்படிங்கிற ஒரு வாழ்வியலை நம்ம வாழும் பொழுது இவைகளுக்கு ஏதாவது வடிவம் நம்ம சொல்ல முடியுமா? அன்புக்கு வடிவம் இருக்கா, கருணைக்கு வடிவம் இருக்கா, தயவுக்கு வடிவம் இருக்கா? இவைகளெல்லாம் வடிவம் கிடையாது, இவைகளெல்லாம் உணர்வுகளாகத்தான் இருக்கும். இந்த உணர்வுகள் என்னைக்கு அகத்துல இருந்து செயல்படும் போதோ அது உணர்வாக மாறுது, புறப்புறமாக செயல்படும் போது அது உணர்ச்சியாக மாறுது. வெரி குட், சூப்பர், எக்ஸலன்ட். இன்னும் உங்ககிட்ட இருந்து டீப்பான அர்த்தங்கள் புரிய புரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏன்ட்டியே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, உங்க பக்கம் கொஞ்சம் பேர்த்து திருப்பி விடுறோம், உங்களையும் கேள்வி கேட்கட்டும். பதில் வச்சுட்டு பல பேர் பாக்கெட்ல ரெடியா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, தெரிஞ்சுக்கணும் இல்ல, மக்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன மாதிரி வர ஒரு எண்ணம்னா, ஏதோ உட்கார்றாரு பேசுறாரு, ஏதோ தோன்றத பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. உண்மை என்ற ஒன்று ஒருவனுக்கு புரிந்து விட்டது என்றால், ஆழமாக புரிஞ்சிருச்சுன்னா, எல்லாரும் ஒரே மேட்டரை தான் பேசுவாங்க, இன்னும் வேற வேற மாதிரி பேசுவாங்க, அவ்வளவுதான். இடம் பொருள் ஏவல் என்பது மாறுபடும், அவ்வளவுதான். ஆனா கண்டென்ட் ஒன்றுதான், ஒன்றுதான். இறைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இறைவர் அப்படின்னா விஷ்ணுவா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், வடிவங்கள் தான் வேறு, வார்த்தைகள் தான் வேறு, அதனுடைய தத்துவார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் அப்படிங்கிறது ஒன்று தான், ஒன்று தான். மெய்ப்பொருள் அப்படிங்கிறது ஒன்று தான், அந்த மெய்யினாலே ஒன்று தான். அது இடம் பொருளுக்கெல்லாம் ஏன் மாறாது, வடிவத்துக்கு தோற்றத்துக்கு வேணாம், அமைப்புகளுக்கு வேற மாறும். மகாவிஷ்ணு அவர்கள் இன்னைக்கு வந்து பேசலாம், இன்னைக்கு கிருஷ்ணாத்மா பேசலாம், நாளைக்கு இன்னொருத்தவங்க பேசலாம், ஆட்கள் வேணா மாறலாம், அதாவது இந்த உடல் சரீரம் வேணா மாறலாம், ஆனால் பேசக்கூடிய பொருள் வந்து என்று மாறாது, அதுதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறது. அதே தான் பரம்பொருள், கட்டாயம் மெய்ப்பொருள் பரம்பொருள் எல்லாமே ஒன்று தான். வார்த்தைகள் தானே நமக்கு வேறாக இருக்கு. இப்ப பசிக்கிறது, பசிங்கிறது ஒன்று தானே. அப்போ அந்த பசிக்கு தோசை சாப்பிட்டாலும் பசி அடங்கும், இட்லி சாப்பிட்டாலும் பசி அடங்கும், பிரியாணி சாப்பிட்டாலும் பசி அடங்கும். அப்போது உணவுகள் தான் வேறையாக, இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு. பசிங்கிற உணர்வு நமக்கு வந்து இல்லாமல் போயிடுது இல்லையா? அதுதான் பசி அப்படின்னே தான் அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இப்போது இந்த யோக பயிற்சிகள், கிரியா யோகமோ, சித்த வித்தையோ, குண்டலினி யோகமோ, பரம்பொருள் யோகமோ, இல்லை வந்து விபாசனா பயிற்சியோ, ஆனாபானா சதியோ, சிவராஜ யோகமோ, ராஜயோகமோ, அஷ்டாங்க யோகமோ, நவகண்ட யோகமோ, ஹத யோகமோ, எந்த யோக பயிற்சிகள் செய்தாலும் மனிதனுக்கு இந்த பசி எடுக்கக்கூடிய தன்மை குறைந்து கொண்டே வருகிறது, அது உண்மைதானா? கண்டிப்பாக. ஏன், எதனால அது நிகழுது? இப்போ இத்தனை யோக முறைகள் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அந்த அத்தனை யோக முறைகளும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து நமக்கு ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்குது, அந்த அனுபவம் யார் அனுபவித்தார்களோ அந்த அனுபவித்தவர்களுடைய வாழ்வியல்ங்கிறது ஒரு உண்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் விபாசனாலேருந்து இத்தனை யோகங்கள் இருக்கலாம், ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கக்கூடிய விதங்கள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் அதை கூட்டிச் செல்லக்கூடிய பாதை என்பது ஒன்றாக தெரியும். அப்போ அந்த இடத்துல நமக்கு அதாவது டெஸ்டினேஷன் ஒன்று, பாதை வேறு வேறு. அப்போ நம்ம அந்த இடத்துல அனுபவங்களும் நமக்கு அதே போல தான் இருக்கும். ஒருவர் வந்து ஒரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு விதமாக சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்கள் வேறாக இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடியவர் ஒருவர் தான், ஒருவர் தான். அப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் நிஜமானதாக இருக்கும். அப்போ இந்த யோக மார்க்கத்தில் பயணிக்கும் போது இந்த பசி எடுக்கிறது இல்லை அப்படின்னா உண்மைதான். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த உடல் பஞ்சபூதத்தினுடைய கலவை, சரி, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தினுடைய கலவை, இவைகள் எல்லாமே ஒரு ரசாயனத்தின் சேர்க்கை தான். ரசாயன சேர்க்கைன்றீங்க, கண்டிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. இவைகள் இல்லைன்னா இது ஒரு ரசாயனம் தானே நிகழ்கிறது. இப்போ பசி எடுக்குதுன்னா என்னது, உள்ளுக்குள்ள வந்து ஒரு நீர் சுரக்குது, ஒரு அமிலம், ஒரு அமிலம் சுரக்குது. அப்ப அமிலம்ங்கிறது என்னது? அப்ப அந்த அமிலம் சுரக்குது அப்படின்னா எதனால சுரக்குது? அந்த உணர்வு ஏற்படுகிறது. இதைத்தான் சித்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த பசிங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்தக்கூடிய கலைகளாகவே வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. எப்படின்னா, இந்த ஜீரண நீரை, பசியை தூண்டக்கூடிய அந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்தக்கூடிய கலை தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிறத யோக வாழ்க்கை மூலியமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அப்போ அந்த பசியை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, அதுக்கு நிறையா
மார்க்கங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மார்க்கங்களில் படிப்படியாக பயணிக்கும் பொழுது நமக்கு அந்த ரசாயன மாற்றம் உடலில் ஏற்பட்டது நமக்கு அனுபவம். அவசியம் தானா பசியை கட்டுப்படுத்துறது? அவசியம் இல்லை. எதுக்கு அவசியம் அப்படின்னா, இங்கே தான் இயல்பு நம்ம இருக்கணும். அதாவது இதெல்லாமே நீங்க கேட்டது யோக மார்க்கங்கள், யோக வாழ்வியலுக்கு நீங்க கேட்டீங்க. யோக வாழ்வியலுக்கு சரி, இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லையா. இப்ப யோக வாழ்க்கை எதுக்காக? ஆனா இன்றைக்கு யோக வாழ்க்கையில யோகம் பயின்று கொள்பவர்களே இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் வாழ முடியாது, இயல்பு வாழ்க்கையில தான் வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. முதல்ல யோகம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா. யோகம்னா என்னன்னு தெரியாம காட்டுல போய் வாழ்றதுதான் யோகம்னு யார் சொன்னது? மக்கள்கிட்ட அந்த மாதிரிதான் ஒரு புரிதல் இருக்கு, தவறான புரிதல் தான். இதுதான், அதுதான் இயல்பு வாழ்க்கைக்கு வாழணும் அப்படின்னு. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் என்ன அப்படின்னா, மக்கள் ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூவே. ஆமா, இதுதான் நம்ம பேசுறோம். இயல்பு வாழ்க்கையில வாழணும், நிஜத்துல வாழணும், கற்பனைகளை வாழக்கூடாது. அப்ப யோக வாழ்க்கை வாழ்றவங்க எல்லாம் காட்டுக்கு போய் தான் வாழணும்னா, இங்க காடு எங்க இருக்குது? எல்லாருமே காட்டுக்கு போயிட்டா அந்த காடுல தாங்குமா? அப்படி அல்ல. ஒவ்வொரு யுகங்களுக்கும் உண்டான ஒரு காலநிலைகள், வாழ்வியல் முறைகள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு நாம இந்த கலியுகம்ன்ற ஒரு யுகத்துல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கிரேத யுகத்துல இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை இப்ப உட்காந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். 1000 சென்டிமீட்டர் வளர்ந்தாங்க, 100000 வருஷம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அன்னைக்கு வந்து 12 அடி கூட மனிதர்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம குள்ள மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வாழ்வியலோட நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்க்க முடியுமா? செட் ஆகாது. அப்ப கிருத யுகம், திரேதாக யுகம், துவாபர யுகம், ஒவ்வொரு யுகங்களுக்கும் கால சூழல்களுக்கு ஏற்றாற் போல தர்ம நிலைகளும் மாறுகிறது, கர்ம நிலைகளும் மாறுகிறது. இங்க எல்லாருமே அது எப்படி தர்மம் மாறும் அப்படின்னா, அப்ப அங்க வாழ்ந்த யோக முறைக்குண்டான தர்மங்கள் இருந்தது. அந்த தர்ம முறைகளை இந்த யோக முறைக்கு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்ப அதுதான் நீங்க கேட்டது போல. அப்ப காட்டுல இருந்து தவம் செய்தார்கள், அந்த யோக மார்க்கங்களை செய்தார்கள், தவம் இருந்தாங்க, தியானம் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு அது சாத்தியமா அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர் யோக வாழ்க்கை வாழ்றதுனா குடும்பத்தை விட்டுட்டு போய் காட்டில் போக முடியாது. இன்னைக்கு காடுன்னா தெரியாம போய் என்ன யோகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த யோகம் வந்து இந்த உடலை அந்த சித்தி நிலை பெறுவதற்கு ஒரு பக்குவ நிலைகளை ஆக்கி அந்த பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கு தான் அந்த யோக முறைகளை நம்ம போறோம். அப்ப அதை பெற்ற பிறகு அந்த இறை உணர்வை ஒன்றுவதற்கு தான் அதை பயணிக்கிறோம். அப்ப அந்த யோக மார்க்கங்களை பெறுவதற்கு இந்த உடல் கட்டாயம், யோகத்துக்கு கட்டாயம். அதனால தான் கிருஷ்ணர் முதல்ல கீதையில் அஷ்டாங்க யோகத்தை முதல்ல சொல்லுவாங்க, அப்புறம்தான் அடுத்த ஒவ்வொரு யோகங்களையும் உடலை சரிபடுத்த உடல்ல அஷ்டாங்க யோகம். இப்போ வளர் பெருமான் எடுத்துக்கோங்களேன், திருமூலராக தானே சொல்றாரு, உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் தான் சொல்றாரு. அப்போ வளர் பெருமான் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவை கொடுத்து பசியை போக்கிட்டோம்னா, இந்த பசிங்கிற பிணியை போக்கிட்டோம்னா, அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை ஏற்றுக்குவாங்க அப்படின்போது, இப்போ இந்த உடலுக்கு உண்டான பசியை போக்குறதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடமில்லை அப்படிங்கிறப்ப. அப்போ என்னன்னா, இந்த உடலை அந்த யோக நிலைக்கு முதல்ல பயன்படுத்திக்கிட்டு அந்த இறை உணர்வை அடைவதற்கு யோக மார்க்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது காட்டுக்கு போய் தான் செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ இருக்கிறது கலியுகம், இந்த யுகத்துக்கு ஏற்றார் போல அந்த உண்மைத்தன்மைகளை உணர்ந்து இந்த வாழ்வியலை, இந்த உடலை அந்த யோக நிலைக்கு மாற்றிக்கணும். யாரும் முழுமையா எதுவுமே கத்துக்கிட்டதே இல்லை. கற்றது கையளவு, கற்றது கை நுனி அளவு கூட கிடையாது. நம்ம ஒரு குண்டூசி முனையில 10,000 பாக்டீரியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஒரு பாக்டீரியாங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதது. அந்த அளவுக்கு நுண்ணி அளவு கூட நம்ம கத்துக்கவே இல்லை. அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோமே தவிர, வாழ பழகிட்டு தான் இருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோமே தவிர, முழுமையா நம்ம எதையும் கத்துக்கிட்டதே கிடையாது. அப்போ அந்த யோக வாழ்க்கைக்கு நம்மளை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, நம் முன்னோர்கள் சித்தர்கள்லேருந்து எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க மார்க்கங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை யோக முறைகள், விபாசனாலேருந்து வாசி யோகத்திலிருந்து எல்லா யோகங்களும் இந்த உடலை ஒருநிலைப்படுத்துவது, அதாவது அந்த உடலை அந்த யோக நிலைக்கு கொண்டுட்டு வருது. எல்லாம் உடலை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம பேசாமல் விட்டுட்டு இருக்கிறோம் எதை பற்றினா, இந்த மனசை பற்றி யாருமே பேசுறதில்லை. இந்த மனம் என்பதை ஒரு மனிதன் உணராத வரை எந்த யோகங்களையும் நமக்கு கைகூடாது. இப்போ தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், கண்ணை மூடி உட்காந்து 10 நிமிஷம் என்னால் உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வலிக்குது? அப்போ மனம் சஞ்சலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. மனம் சஞ்சலம் அடைவதை நிறுத்தாமல் இந்த உடலை நம்ம எப்படி வந்து ஒத்துழைப்பு நம்ம தருது? அப்போ உடல் ஆரோக்கியம் இல்லை. உடல் ஏன் ஆரோக்கியம் இல்லை?
அப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவு முறைகளுமே நமக்கு சரியானதாக இல்லை. அப்போ அந்த உணவு நமக்கு ஆரோக்கியமானதாக இருந்தால் உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்போ மனம் விரும்பக்கூடிய உணவாகவே இன்றைக்கி நாம் உட்கொண்டுட்டு இருக்கிறோம். என்றைக்கு உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு நம்ம உட்கொள்கிறோம்? கிடையாது. இதில் இன்னொரு விடையே முக்கியமானதாக இருக்குது. மனம் விரும்பக்கூடிய உணவு உட்கொண்டால் உடல் பாதிக்கப்படும். உடல் ஆரோக்கியத்துக்கான உணவு மட்டுமே உட்கொண்டோம்னால் மனம் பாதிக்கும், மனம் வெறுக்கும். அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம எதையும் வெறுக்கவும் கூடாது, எதையும் மறுக்கவும் கூடாது, நடுநிலையாக இருக்கணும். எதை நாம் அதிகம் விரும்புகிறோமோ அதை நாம் விரைவில் வெறுப்போம், எதை நாம் விரைவில் வெறுக்கிறோமோ அதையே விரைவில் அடைவோம். அப்போ இங்கே வெறுக்கவும் வேண்டாம், விரும்பவும் வேண்டாம், நடுநிலையோடு நம்ம இருக்கணும். அப்போ அந்த நடுநிலையோடு இருக்கணும் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டயட் சிஸ்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த உணவு முறை, அப்போ அது என்னென்னா இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு உணவு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த உணவு எப்படி இருக்கணும்? மனமும் விரும்பணும், உடலும் ஆரோக்கியமானதாக இருக்கணும். இந்த உணவு முறை எடுத்துக்கிட்டால் அதுதான் டயட்டு. இப்போ டயட்டுங்கிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை காய்கறிகளே சாப்பிடுங்கன்னா எத்தனை நாளைக்கு பச்சை காய்கறிகள் சாப்பிட முடியும்? மனம் வெறுத்து போயிடும். மனம் வெறுத்து போச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே, இதுதான் மிகப்பெரிய சூட்சமம், நம்ம உணவு உட்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். இந்த உணவு உட்கொள்வது மிகப்பெரிய யோகம், நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எந்த உணவு உட்கொள்கின்றோமோ அந்த உணவின் மீது கவனம் செலுத்தி அந்த உணவையே எண்ணிக்கொண்டு உண்ணும் பொழுது, உணவை உண்ணும் பொழுது உணவை மட்டும் எண்ணுங்கள்னு சொல்லியிருக்காங்க, அந்த உணவை மட்டும் உண்ணும் பொழுது அதுவே நமக்கு மருந்தாக மாறிவிடுகிறது. அப்புறம் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டால் உடலுக்கு ஆரோக்கியம் என்றால் எத்தனை நாட்கள் பச்சை காய்கறிகளை மட்டும் நம்ம சாப்பிட முடியும்? அப்போ பச்சை காய்கறிகள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா மனம் வெறுத்து போயிடும். மனம் விரும்பாத ஒரு உணவை நாம் உடலுக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு பொழுதும் மருந்தாக மாறாது. இந்த உடலுக்கு உயிருக்கு இருக்கிறதுக்கு தரும், அவ்வளவு தான், அது முழுமையாக சந்தோஷத்தை தருமான தராது. அப்போ நம்ம தவ வாழ்க்கையில் உட்காந்துட்டு இருக்கோம், மனம் சஞ்சலமடையத்தான் செய்யும். அப்போ மனம் விரும்பக்கூடிய உணவு உட்கொள்ளலாமா அப்படின்னா, மனம் விரும்பக்கூடிய உணவு உட்கொண்டு தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கிறோமா? இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு, பீஸா, எல்லாமே மனம் விரும்பக்கூடியதாக நம்ம போயிட்டோம். அப்போ உடலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் தியானம் பண்ண முடியல, தவம் பண்ண முடியல, யோகம் பண்ண முடியல, எதையுமே அறிந்து கொள்ள முடியல. இங்கே எல்லாமே உடலை பற்றியே தான் நம்ம கவலைப்பட்டுருக்கோமே தவிர உணர்வை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அப்போ அந்த உணர்வை பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? அப்போ அகத்தை உணரணும், மனதை அறியணும். மனம்னா என்னன்னு தெரியணும். மனம் என்னன்னு தெரிஞ்சு அந்த மனோடு ஒன்றி மனம் இல்லாத நிலை அப்படிங்கிறது தான் தியானம்னு சொல்கிறோம். எண்ணங்கள் அற்ற நிலை, மனமற்ற நிலை, சூன்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த நிலையில் உட்காரணும்னா இந்த மனம்ங்கிறது அந்த இடத்துல இல்லாமல் இருந்தால் தான் அந்த தியானம் கைகூடும், அந்த தவம் கைகூடும், அந்த யோகம் கைகூடும். ஆனால் இது எதையுமே இல்லாமல் எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஐயா நான் மனமற்ற நிலைக்கு போகணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா, மனமற்ற நிலைக்கு போகணும்னா இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க? பைத்தியம்தான் சொல்லுவாங்க. இப்போ இல்வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தா இது எல்லாரும் விரும்புவாங்களா? ஏன்னா மனம் இல்லைன்னா சும்மாவே தான் உட்காந்துருக்க தோணும். அதுதான் சொல்ல பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு மனம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தம் மனம் நிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாழ்க்கை நமக்கு வருமா? அப்போ இல்லற வாழ்க்கை இருந்துட்டு நான் மனமற்ற நிலைக்கு வாழணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இது சாத்தியமா? இப்போ இங்கே எல்லாத்துக்கும் உண்டான கடமைகள் இருக்குது. இந்த கடமைகளை முழுமையாக நம்ம செய்யாதவரை, இந்த உடலை என்னங்கிறது அறியாதவரை, இந்த மனதை நாம் அறியாதவரை, எந்த யோகங்களும் நமக்கு சித்தி பெறாது. இந்த உண்முழுமையை தெரியாததுனால தான் நம்ம வந்து குழம்பி போய் நம்ம இருந்துட்டுருக்கோம். எத்தனை தீட்சைகள் வாங்கினாலும் சரி, எத்தனை பயிற்சிகள் செய்தாலும் சரி, அந்த முழுமை நிலைக்கு நம்ம போக முடியாதது காரணம் என்னென்னா மனதை நாம் அறியாதது தான். மனதை அறிந்து கொண்டு, உடலையும் அறிந்து கொண்டு, மனதையும் உடலையும் என்றைக்கு ஒன்றுபடுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமோ அதுதான் யோக வாழ்க்கை. அப்போ அது அடுத்த நிலையாகி அந்த மனமற்ற நிலைக்கு அதுவாகவே இட்டுச்சு. மனமற்ற நிலை தான், மனமற்ற நிலை கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க மனமற்ற நிலையில் தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் இல்லை. இல்லை, யோகத்தில் போகும்போது மனமற்ற நிலையில் கான்சியஸ்னஸ் இருக்கும், ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கும். அதான் யோகத்திற்கும் அந்த பைத்தியாரத்தனத்துக்கு உள்ள வித்தியாசம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன விழிப்புணர்வில் தான் நம்ம இருக்கிறோம், இருக்கிறோம், ஆனால் புற விழிப்புணர்வில் இருக்கிறோம், அக விழிப்புணர்வில் இல்லை. ஸோ அதனால தான் எல்லோரும் கேட்கக்கூடிய நான் மனமற்ற நிலைக்கு போகணும் எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ இதெல்லாமே புற விழிப்பு நிலையிலேயே தான் இருந்துட்டுருக்குறோம். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே அகத்துக்கானதாக இருக்கும். அப்போ தான் அந்த யோகமாகட்டும், அந்த தியானமாகட்டும், அந்த தவமாகட்டும், அது எந்த பயிற்சிகள் எடுத்தாலும் அந்த நிலைக்கு வந்து சாத்தியப்படும். இப்போ நீங்கள் கேட்டது பசி,
குறையிறது. இந்த யோக வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்த பசிங்கிறது குறைகிறது, இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைதான், என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். இந்த 300 நாட்கள் உணவு இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற வாழ்வியல் அப்படிங்கிறது கடுகளவும் நினைத்து பார்த்திராத ஒரு வாழ்வியல், நினச்சி கூட பார்க்க கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வள்ளல் பெருமானுடைய வாழ்வியல் முறைகளை வந்து பார்த்து வாழலாம் அப்படின்ட்டு வாழ்ந்ததுனால் நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து பசியினால் கட்டுப்படுத்த முடியாது. நானும் வந்து விரதங்களெல்லாம் இருப்பேன், ஒரு 2 நாள் வரைக்கும் விரதங்களெல்லாம் இருந்திருக்கிறேன். அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. அப்புறம் உணவு உட்கொண்டிருப்பேன், இவ்வளோதான் இருந்திருக்கிறேன். அதுக்கு மேலே நான் இந்த வெளிநாடுகளுக்கு வியாபார நிமித்தமாகலாம் போகும் பொழுது இந்த பசியினுடைய தாக்கம் கொடுமை எனக்கு ரொம்ப வாட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தாவர உணவுகள் தான் சாப்பிடுவேன். ஒரு உயிரை கொண்டு அசைவ உணவுகள் சாப்பிட்றது கிடையாது அப்போருந்து. அப்போ நான் போன வெளிநாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளாகவே இருக்கும் அங்கே. அப்போ அந்த தாவர உணவுகளை தேடி அலையும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கிட்டத்தட்ட சைனால நான் என்ன அவஸ்தைப்பட்டனோ அதே அவஸ்தை தான் போட்டிருக்கேன். அது தாய்லாந்துலாம் போயிட்டு ரொம்ப கொடுமையா, ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்போ தான் யோசிப்பேன், ஒருவேளை உணவுக்காக இந்த பசிக்காக கடகடையாக ஏறணும். ஒரு இடத்துல சாப்பாடு கூட கிடைக்கும், ஆனால் வந்து மீன் குழம்பு தான் இருக்கும்பாங்க. இல்லை அங்கே ஃபுல்லாகவே மீன் என்ன மீனில் பண்ணது இல்லை, அப்படியே அதுலேயும் நம்ம தேடி தேடி தான் போகும். இந்த கடையில் இருக்க ஒரு இடத்துல வந்து சாதம் இருக்குது, அந்த ஜெயின்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், அதுக்காகவே தேடி தேடி அலையும். இப்படியே அலைஞ்சு அலைஞ்சு தான் இந்த உணவு மீலை வந்து மிகப்பெரிய இந்த பசியை நிறுத்துறதுக்கு வழி இல்லையா இறைவா அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்புறம் அந்த தொழில்கள்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இங்கேயே இருந்துக்கலாம்னு இந்தியாவிலேயே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் நிறைய ஆசிரமங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்கோம். இறையர்களால் வந்து இந்தியா முழுக்க நிறைய ஆசிரமங்கள், நிறைய குருமார்கள் எல்லாம் சந்திச்சு எல்லா ஆசிரமத்துலையும் போகும்போது முதல்ல அன்பாக கவனித்து முதல்ல சாப்பிட வச்சு எல்லா உபதேசங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. அங்கேயும் என்னால் வந்து பசியை போக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்து நமக்கு கற்றுக்க முடியல. எல்லாரும் அன்பாக கவனிக்கிறாங்க, அதே ஒரு பெரிய விடயமா இருக்கு. வந்த முதல்ல பசியில் இருக்கக்கூடாது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அன்பை போதிச்சிருவாங்க. நம்ம வந்த பசியே போக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலையே நடக்கலாங்க அப்படிங்கிறப்ப வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருந்தது. யதார்த்தமாக தான் வந்து வள்ளல் பெருமானுடைய வாழ்வியலை பற்றி தெரிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ வள்ளல் பெருமான் வந்து அதில் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு இருப்பாங்க. அந்த நித்திய கர்ம விதிகள் அப்படின்ற உணவியல் முறை அப்படிங்கிறது, ஓ இது போல வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு வாழ ஆரம்பிச்சது வள்ளல் பெருமான் சொன்ன அந்த மூலிகை முறைகளை உட்கொள்ள ஆரம்பிச்சது. இந்த உடல்ல ஏற்பட்ட மாற்றங்கள் இதுதான் இந்த உணவில்லாமல் இருக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிற சொல்லலாம். அதற்கு முன்னாடி கட்டாயமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, பயம். பயம் என்பது நம்ம இடத்துலேருந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த வாழ்வியல யார் வேணாலும் வாழலாம். அச்சம் சூன்யம்ன்றீங்க, பெருமான அதை தானே சொல்லியிருக்காங்க. உணவு அரைவயிறு, உறக்கம் கால் வயிறு, மைதுனம் வீசம், பயம் பூஜ்யம். அப்ப பயம்ங்கிறது வந்து பயம்னா என்னன்னா தேவையில்லாத பயம், தேவையில்லாத பயம். இந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கு, பயமே இல்லாம இருக்க முடியுமா? தேவையில்லாத பயம். இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா எதுக்கு கூப்பிட்டாங்களா, திரும்பி பார்க்க போறோம், அச்சுச்சோ யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்களா, இது வந்து தேவையில்லாத பயம். இது மாதிரி நிறைய தேவையில்லாத பயங்கள் நமக்கு ஏற்படும். இந்த பயம்ங்கிறது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பயம்ங்கிறது கற்பனை. கற்பனை. ஒருவேளை சாப்பிடலனா நம்ம இறந்து போயிடுவோமா? கிடையாது, அடுத்த வேளை சாப்பிட்டுக்கலாம். ஆனா நமக்குள்ள கற்பனை என்ன ஆகுது, அச்சுச்சோ ஒரு வேளை சாப்பிடல அல்சர் வந்துருமோ, தலை சுத்தல் வந்துருமோ, தலைவலி வந்துருமோ, ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ. கற்பனை பார்த்தீங்களா, ஒரு தவறு 100 நாட்காலியை தயார் செய்கிறது என்பது போல ஒரு சிறு பொறியாகி இருந்த பயம் மீண்டும் மீண்டும் வியாபித்து நம்மளை வந்து மிகப்பெரிய நோயாளியாக பண்ணிடுது, பெரிய நோயாளியாக நம்மளை மாற்றிடுது. அப்போ முதல்ல இந்த பயத்தை போக்கணும். அது அழகாக பெருமான் அழகாக சொல்லியிருப்பாங்க, பயம் பூஜ்யம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண, எனக்கு இருந்தால் சகத்தம்பரம், செத்தாலும் பரவாயில்ல ஒரு பயிற்சியை எடுப்போமே அப்படின்னு எடுத்த அந்த தைரியம் தான் பெருமான் சொன்ன அந்த மூலிகை முறைகளும் இந்த உணவு முறைகளும் இந்த உடலில் ஏற்பட்ட அந்த ரசாயன மாற்றமும் நல்ல ஒரு வாழ்வியலை கொடுத்தது. முக்கியமாக நீங்கள் கேட்ட அந்த யோக வாழ்வியல், அந்த யோக வாழ்வியலில் நீங்கள் சொன்ன மாதிரி காற்றில் சக்தி இருக்குது, நெருப்பில் சக்தி இருக்குது, மண் சக்தி இருக்குது, நம்ம மண் சக்தியை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கோம். அப்போ இந்த காற்றுங்கிறது மிகப்பெரிய சக்தி, இந்த பஞ்சபூதத்தில் மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறதுனா அந்த காற்று தான். அந்த காற்றுலேயே மிகப்பெரிய சூட்சமம் என்னென்னா, காற்றில் காற்றும் இருக்குது, அந்த காற்றில் நீரும் இருக்குது. இதை இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பசியை போக்கக்கூடிய நிலை ஏற்படலாம்.
உதாரணத்துக்கு இந்த சித்த வித்தைன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி, இந்த வாசி யோக பயிற்சி, இதெல்லாம் நம்ம செய்வோம். கிரியா யோகம், கிரியா யோகம் எல்லாம் ஒன்று. இந்த மூச்சு பயிற்சி பேர் தான் வேற வேற மேட்டர், எல்லாமே ஒன்று தான். இதெல்லாம் செய்யும் பொழுது ஏன் பசி எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த காற்றே உணவாக மாறுகிறது. யார் அதை உணர்ந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஏன் பசி எடுக்கலைங்கிறது தெரிய வரும். அப்போ அந்த வாசி யோகம் அப்படிங்கிறது வந்து இறையொருளால் வந்து நமக்கு கிடைச்சது, கற்றுக் கொடுத்தாங்க. அதை பயிற்சி பண்ண 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 தான் இந்த உணவு அப்படிங்கிறத வந்து சுத்தமாக நிற்க ஆரம்பித்து, தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த நிலை கூட தேவையில்லாத நிலை ஏற்பட்டது. அப்போ உணர்ந்தது தான் இதெல்லாம். ஓ, காற்றை மட்டும் நம்ம பயிற்சி எடுத்துகிட்ருக்கிறோமே, எப்படி பசி நிற்கிது, தண்ணியே தாகம் எடுக்காமல் இருக்குது அப்படின்னு போது, ஓ, காற்றுக்குள்ளே பிராணசக்தி அப்படிங்கிற உயிர் சக்தியும் இருக்குது, அதே காற்றுக்குள்ளே நீரும் இருக்குது இல்லையா. ஓ, அதனால தான் அதுவே நம்மளை வந்து இயக்கிகிட்டு இருக்குது. அப்போ முன்னாடி சொல்லும் சித்தர்கள்லாம் காட்டில் பல வருடங்கள் தவம் இருந்தாங்கன்னு சொல்கிறோம், சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம், மூலிகைகளை சாப்பிட்டு அவங்க இருந்தாங்கன்னு சொல்லுவோம். இருந்தாலும் சுவாசம் என்பது நடந்துகிறது இல்லையா. அப்போ அந்த சுவாசத்தில் எப்படி அது வந்து நமக்கு சக்தியாக மாறுது அப்படின்னா, அன்றைக்கி அவங்களாம் வனத்தில் இருந்தாங்க, அப்போ மூலிகையில் நிறைந்ததாக இருந்தது. அப்போ அந்த மூலிகைகள் வந்து இந்த காற்று வந்து அந்த மூலிகைகள் மேலே பட்டு அப்படியே வந்திருக்கும், நீர்நிலைகளிலிருந்து எல்லாம் பட்டு வரும். அந்த காற்றில் நீர் இருக்கிறதுனால அந்த மூலிகைகள் எல்லாம் பட்டு அந்த காற்றில் நீர் மூலிகை இந்த அந்த தன்மைகள் எல்லாம் பட்டு இருக்கும்போது, அந்த காற்று அந்த வனத்தில் இருந்து அந்த சித்தர்கள் அந்த முனிவர்கள் எல்லாம் சுவாசிக்கும் பொழுது அதுவே அவர்களுக்கு தேவையான சக்தியாக மாறி முடியுது. சரி, அன்றைக்கி காட்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மூலிகைகளாக இருந்தது, காற்று சுத்தமாக இருந்தது, அதனால் அவங்க வந்து அந்த நிலையை அடைஞ்சாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்க வாழ்வியலே வந்து ரொம்ப அசுத்தமானதாக மாற்றிட்டோம், காற்றையே அசிங்கமானதாக மாற்றிட்டோம், தூய்மை இல்லாமல் மாற்றிட்டோம். இப்போ இது சாத்தியமா அப்படின்னா, அதை செய்து பார்த்தால்தான் சாத்தியமா இல்லையாங்கிறது தெரிய வரும். ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடியது அனைத்துமே ரசாயனம் கலந்ததாக இருக்குது. எதில் வெரிட் சொல்ல முடியும், வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. காலையில் பல்லு விளக்க ஆரம்பிச்சதுல அந்த இரவு படுக்கிற வரைக்கும் மண்ணே அவுட் ஆயிடுச்சு, எல்லாமே ரசாயனம். அப்போ உடுத்துற உடையிலிருந்து உண்ணக்கூடிய உணவுலேருந்து உட்கொள்ளக்கூடிய சிற்றுண்டியில இருந்து குடிக்கிற பால்ல இருந்து எவ்வளோ அத்தனையும் ரசாயனமாக இருக்கும்போது, அதை உட்கொண்டு இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது எதுவுமே இல்லாமல் தவிர்த்துட்டு வெறும் காற்றை மட்டுமே ஒருத்தர் சுவாசிச்சுட்டு இருந்தா வாழ முடியுமே முடியாது. முடியும். இத்தனை ரசாயனத்தையும் உட்கொண்டு ஒருத்தர் வாழ்கிறபோது அத்தனை ரசாயனத்தை தவிர்த்துட்டாலே வந்து ஒருத்தர் வாழ முடியுதுன்னு ஒரு உதாரணம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அனுபவம். அப்போ அந்த யோக மார்க்கத்தில் பசி ஏன் குறையுது அப்படின்னா, அந்த பயிற்சிகள் பண்ண 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 வந்து அந்த பசி ஏன்னா, அது உள்ள ஜடார் அக்னிங்கிறது இருக்குது, அதுதான் அந்த பசி உணவை நமக்கு தூண்டுது, முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தூண்டக்கூடிய அந்த ஜடார் அக்னியை இந்த பயிற்சி மூலியமாக இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த உயிர் சக்தி, அந்த நீர் சக்தி இதெல்லாம் உள்ளே போய் அது சமப்படுத்தி விடுது, சமாதானப்படுத்தி விடுகிறது. ஆனால் இது எல்லாருக்கும் சாத்தியம்தான், ஆனால் உடனே சாத்தியம் இல்லை. கண்டிப்பாக இது அவசியமும் இல்லைன்றீங்க. அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன் அவசியம் இல்லை அப்படின்னா, அதற்கு ஒரு உதாரணம் இந்த உணவில்லாமல் வாழ்ந்த வாழ்வியலை நிகழ்ந்ததே சாட்சியாக சொல்கிறேன். பிரகலாத் ஜானி ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க, குஜராத்தில் இருந்தாங்க ஐயா, உணவில்லாமல் 74 வருடங்கள் நீர் அருந்தலை, உணவு உட்கொள்ளலை. மிகப்பெரிய அதிசயம் உலகத்துக்கே. நம்ம அப்துல் கலாம் ஐயாவிலேருந்து நம்மளை இந்திய அரசாங்கம் வரைக்கும் அவர்களை வந்து பரிசோதனை செய்து பார்த்துட்டாங்கள், இது மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னு அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். நான் இந்த உணவு இல்லாமல் வாழலாம் இந்த வாழ்வியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, கடந்த வருடம் 2020 May 22 நினைக்கிறேன், அப்போ ஐயா அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க ஐயா. ஆமாம், பிரகலாத் ஜானி ஐயா அப்போ மரணம் அடைஞ்சிட்டாங்க. அப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பித்தது, ஏன் உணவே இல்லாமல் வாழ்ந்தால் நம்ம இந்த இறைநிலையை அடையலாம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்மலாம் வந்து இப்போதான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்கிறது போல் இப்போ தான் ஆரம்பம். ஐயா அவங்க 74 வருடங்களாக உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க, அவங்க ஏன் மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் உணவு இல்லாமல் வாழ்ந்தால் யாரும் இறைவரை அடைய முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. மேபி அவர் மோட்சகதியை அடைஞ்சிருக்கலாம், அதை சாப்பிட்டு கூட அடைஞ்சிருக்கலாம். அது ஒரு ரெக்கார்டுக்கு வேணா பேசுறதுக்கு நல்லா இருக்கு தவிர, இதுல தான் நம்ம உடல் தத்துவத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் முன்னோர்கள் எல்லாமே வகுத்து கொடுத்துட்டாங்க இல்லையா, உடல் தத்துவம், 96 உடல் தத்துவம் இருக்கு இல்லையா, அது 5 கோஷங்கள் சொல்லியிருப்பாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 கோஷங்கள் இருக்குது. இப்போ முதல்ல அன்னமய கோஷம்,
இப்போ உணவு இல்லாமல் உணவை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்றது அனமய ரசம். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இறைநிலை அடையலாம். சாப்பிடாமலே வெறுத்துட்டு சாப்பிடவே வேண்டாம்னு இருந்துக்கிட்டு வாழ்றதும் ஒரு அனமய. ஓஷோலாம் நல்லாவே உணவு சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் இல்லையா, அவரே நல்ல நிலையை தான் அடைஞ்சாரு. இன்னும் நிறைய பேர் உணவு சாப்பிட்டு அடைஞ்சிருக்காங்க. இந்த இந்த உண்மையை தான் நம்ம இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, நான் சாப்பிடாம வாழணும், உணவை குறைச்சிக்கிட்டு வாழணும், எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த இறைவரை அடையணும்னா உணவு இல்லாமல் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு புரிதல். வள்ளல் பெருமானே உணவு ஒரு சாப்பிட்டாரு தானே, ஒரு கைப்பிடி இறுதி காலம் வரைக்கும் ஒரு கைப்பிடியேனும் ஜீரக சம்பாரிசியும் இந்த பருப்பு தோரம் பருப்பும் வைத்துக்கொண்டு உட்கொண்டு தான் வாழ்ந்திருக்கிறார். யாருமே இங்கே வந்து உணவு இல்லாமல் வாழுங்கள் சொல்லவே கிடையாது. இப்போ நமக்கு ஏன் இறைவர் நமக்கு இந்த வாழ்வியலை கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த வாழ்வியலை இந்த கிருஷ்ணாத்மா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறையா பேர் அலைபேசியில் கூப்பிட்டு கேட்கும்போது நேரில் வந்து பார்க்கும்போது, நானும் உணவு இல்லாமல் வாழ்கிறேன் வாழ்கிறேன் நிறையா பிரச்சனை ஆகிப்போச்சு, உடல் ரீதியாக பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இப்படின்னு வரும்பொழுது, அப்போ நம்ம வாழ்வியலை பற்றி அவங்களுக்கு சொல்லும்போது ஒரு நிவாரணம் கிடைக்குது. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இறைவர் இதுக்காகத்தான் நமக்கு இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்து சரி பண்ணியிருக்கிறார், இந்த ஞானத்தை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அப்படிங்கறத தான் உணர்ந்துகிட்டேன். அப்ப அந்த பிரகலாதாமி ஐயா வந்து இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, இது இயல்பு, இந்த உடல் என்னைக்கா இருந்தாலும் அழிந்து போயிடும். அப்ப சாப்பிட்டாலும் அழிந்து போயிடும், சாப்பிடலனாலும் அழிந்து போயிடும். ஆனா அந்த பஞ்ச கோஷங்களில் அன்னமய கோஷத்தை மட்டும் தவிர்த்துட்டு ஒரு மனிதன் வாழ்ந்தால் என்னைக்கா இருந்தாலும் அழிந்து போயிடுவார். அடுத்து பிராணமய கோஷம். பிராணமய கோஷம்னா இந்த பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்றில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை என்று ஒருவர் இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்து கொள்ளக்கூடிய அந்த பயிற்சிகளுக்கு மாறணும். அடுத்து அதுதான் பிராணமய கோஷம். அதுக்கு தான் நம்ம இத்தனை பயிற்சி முறைகள், சுவாச முறைகளை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த பயிற்சி முறைகளுக்கு நம்ம மாறணும். அதையும் கடந்து மனமய கோஷம். இப்போ மனம் கடந்த நிலை, மனதை அறிந்த நிலை, மனதை உணர்ந்த நிலை, மனமற்ற நிலை, கடைசியில் மனமற்ற நிலை, நலமற்ற நிலை, மனமற்ற நிலைக்கு போயாச்சு. விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது. அப்போ இந்த இந்த உலகம் எல்லாமே விஞ்ஞானத்தினால தான் சூழ்ந்து இருக்குது. கடவுள் விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் நீங்கள் சொன்னது சரியான வார்த்தை, அந்த கடவுள் விஞ்ஞானம், பிரம்மம், பிரம்மம், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், அந்த விஞ்ஞானத்தை அப்போ தான் உணர முடியும். அதனோடு கலக்கணும். அதுக்கப்புறம்தான் ஆனந்த நிலை அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த உடல் தத்துவத்தில் இருக்குது. இது படிப்படியாக தான் ஒவ்வொரு நிலையும் நம்ம அடையணுமே தவிர, வெறுமனே உடம்பு இல்லாமல் வாழ்ந்துட்டால் அந்த இறைநிலை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது எல்லாம் கற்பனை. அப்போ அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சது, ஓ சாப்பிடாமல் இருந்தால் நம்மளும் இன்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அழிஞ்சிருவோம். அப்போ பிராணமய கோஷம் அப்படிங்கிறத மேம்படுத்தணும், மனோமய கோஷத்தை மேம்படுத்தணும், விஞ்ஞானமய கோஷத்தை மேம்படுத்தணும். அப்போ தான் ஏகநிலையாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷமாகி அந்த பரம்பொருளோடு நம்ம வந்து வாழ முடியும். அதுதான் நம்ம சித்தர்கள் வாழ்வியெல்லாம் வாழ்ந்து நமக்கு காட்டுது. அப்போ அந்த பசியை எப்படி நம்ம சாந்தப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த பயிற்சி முறையே. அதேனா இந்த பசிங்கிறது என்னன்னா ஒரு உணர்வு. அது எங்கே ஏற்படுகிறது? வயிறுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஜடாரக்னி அங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணிப்பூரகம் எக்ஸாக்டாக சொல்லணும், சொல்லணும்னா அங்கே தான் பசிக்கிறது. அப்போ அந்த பசியை எப்படி நம்ம நிறுத்துறது? இது உணர்வு சார்ந்தது. அதற்கு உணவு கொடுத்து நம்ம செயல்படுத்துறோம். அதை வெளியிலிருந்து எடுக்கக்கூடிய உணவாகவும் கொடுக்குறோம், காற்றாயும் உணவாகவும். ஆரம்பத்தில் உணவு, உணவு தான் கண்டிப்பாக, உணவு காற்றும் உணவு தான், உணவு தான். இப்போ நம்ம நம்ம எல்லாரும் ஒரு பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, சாப்பிட்ற சாப்பாடு தான் உணவுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சாப்பிட்டா தான் உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சோம். இது மிகப்பெரிய அறியாமை, நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட்டு தான் நம்ம உயிர் வாழலை, சுவாசிச்சு தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சாப்பாடுங்கிறது ரெண்டாவது தான். எந்த யோகங்கள் வேணாலும் நம்ம செய்யலாம், கண்ணை மூடிக்கொண்டு செல்லலாம், காதை மூடிக்கொண்டு சொல்லலாம், வாய் பேசாமல் இருந்துட்டுக்கலாம், தலையெல்லாம் நின்றுட்டு கூட செய்யலாம். ஒரு பத்து நிமிடம் மூச்சு விடாமல் எந்த யோகமும் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ எது முக்கியமானதாக இருக்கிறது? காற்று. காற்று தான் காற்றே கடவுள். காற்று கடவுள், காற்று தான் உயிர், காற்று தான் முதல் உணவு. சிவானந்த பரமஹம்சர் அதான் சொல்றார், சகலமும் ஜீவசக்தியாகிய வாயுவே, வாயு தான் சொல்றார் அவருமே. அப்ப அந்த காற்று தான் முதல் உணவு, நம்ம உடல மற்ற உணவுகள் எல்லாம் இரண்டாவது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த காற்றுக்கு முதல் உணவுங்கிறத நாம அறிந்து கொள்ளாமல் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் நமக்கு, அதனால தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். காற்றை பிடிங்கன்னா காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, ஏற்றி இறக்கி இருகாது, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரன் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவான். எமனவே எட்டி உதைக்கலாம் அப்படின்றாங்க. அதனால காத்த புடிங்கியா, பயிற்சி பண்ணுங்கயானா காலவே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது, இதுதான் இயல்பு வாழ்க்கை வாழலை அப்படிங்கிறது. உங்களை மாதிரி இருக்கிறவங்க நல்லா நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு சொல்ல முடியலன்னா உங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு வச்சு சொல்றது முடிஞ்சு முடிஞ்சு. அப்பப்போ நமக்கு தெரிஞ்சு, இப்போ மக்களுக்கு எப்பயுமே என்னன்னா ஒரு பாதையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா மகாவிஷ்ணு சொல்றது மட்டும்தான் கரெக்டுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. மகாவிஷ்ணு ஒண்ணுமே இல்லை, அது வச்ச பேரு.
இந்த உண்மையை உணர்ந்தால் மற்ற ஆட்களையும் இந்த மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் இந்த விஷயங்கள் பண்ணுறது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக போய் பதிஞ்சிடும் இல்லையா. இப்போ நிறைய பேர் பரம்பொருள் யோகம் பண்ணவங்களே அது வாண்டடாகவே நான் பெரிய யோகி ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில் சாப்பாடை வாண்டடாக குறைச்சிட்றாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சாப்பாடை குறைக்கும் போது நான் ஃபுல் வயிறுக்கு சாப்பிடுங்கன்னு நான் சொல்லலை. மூணு வேளையும் முழு வயிறுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. மூணு வேளை கூட சாப்பிடுங்க, அரை வயிறுக்கு சாப்பிடுங்க. அதனாலதான் பசித்திருன்னு அதனாலதான் வளல் பெருமான்னு சொல்றாரு. அரை வயிறுக்கு சாப்பிடுங்க, அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி யோக பயிற்சிகளை தாங்கக்கூடிய ஆற்றலை உங்க உடல் இருக்கு கொடுக்கும். அதுதான் உண்மை, அது புரிஞ்சுக்க மாட்டேன். அதனாலதான் அந்த சாப்பிடாம வாழ்றேன், சாப்பிடாம வந்து இறைநிலை அடைகிறேன் அப்படிங்கறதெல்லாம் இது இயல்பு வாழ்க்கை கிடையாது. அதாவது முடியும், முடியும், ஆனா அவசியம் அல்ல. இல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்களே நல்லது என்னன்னா, யோக மார்க்கம் வேற, கர்ம மார்க்கம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு எல்லாமே விளக்கங்களை தெளிவா கொடுத்துட்டாங்க நம்ம முன்னோர்கள். கீதையிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா என்ன சொல்றாங்க, அர்த்த பக்தன், அர்த்தாத பக்தன், ஜிங்யாஸ் பக்தன், ஞான பக்தன் அப்படின்னு பக்தர்களை நாலு விதமாக இறைவர் வந்து பிரிச்சு நமக்கு சொல்றாங்க. கடைசியா ஞான பக்தன் அப்படின்னு சொல்லும்போது நானே அவனாகிறேன், அவனே நானாகிறேன். அதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லா உயிர்களையும் தன்னை போல பாரு, எல்லாத்தையும் அன்பாக இரு, எல்லாத்துக்கும் துண்டு செய். எனக்கு செய்யறதாக நினைச்சு யார் ஒருவர் என் மீது உள்ளன்போது அன்பு கொண்டு எனக்கு செய்வதாக செய்து எந்த செயல்களை செய்து அர்ப்பணம் எனக்கு அந்த செயல்களை அனைத்தும் அர்ப்பணம் அர்ப்பணம் வாழ்கிறாரோ அவருக்கு இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சம்சார கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுவனாக நான் இருக்கிறேன். அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பு செய்ய சொல்றாங்க, துண்டு செய்ய சொல்றாங்க. இதை விட பெரிய ஒரு ஆன்மீக நிலைங்கிறது என்ன? வள்ளல் பெருமான் அதை தானே சொல்றாரு, ஜீவகாரண்ய ஒழுக்கம் யோகங்களை எல்லாம் கடந்து சொல்றாரு. இப்ப நீங்க அதுதான் நல்ல அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் யோகம் முக்கியம், சாப்பாட்டை நிறுத்தணும், காடுகளில் போய் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா, ஏன் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கலாம்ல, ஏப்பா எல்லாமே குடும்பத்தை விட்டுட்டு வந்துருங்கப்பா, யோக வாழ்க்கைக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்கலாம் இல்லையா? தவமும் செய்ய சொல்கிறார் அவர், தவத்தை செய், எவ்வித தந்திரத்திலாவது பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய பூட்டை திறந்துகொள், ஆனால் ஜீவகாரணிய ஒழுக்கத்தை விட்டுறாரு. எவ்வளோ எளிமையாக சொல்லிட்டாங்க, ஜீவகாரணியம் பண்ணுங்கன்ட்டாங்க. ஜீவகாரண்யம்னா ஒரு மிக சரியான ஒரு விளக்கத்தை இன்னும் கிளியராக கொடுத்துருங்க அவங்களுக்கு. அதாவது ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு புரிதல் இல்லை, இதுதான் உண்மை. நிறைய பேர் வந்து ஜீவகாரண்யம் சாப்பாடு போறது மட்டும்தான் ஜீவகாருண்யம் நினைச்சிட்டு இருக்காங்க. பெருமான் சொன்ன ஜீவகாருண்யம் என்னங்கிறது முழுமையாகவே இன்னும் கிளியரா சொல்லி தெரிய வரும். ஜீவகாருண்யம் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கான காரியம்னு ஒன்று இருக்குது. புறத்தில் நம்ம எல்லாத்துக்கும் காரியம் செய்கிறது வேற, இந்த அகத்துக்கு உண்டான இந்த கர்மம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ஜீவன் அழியாமல் இருப்பதே ஜீவகாரியம். நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒரு உயிர் பசிக்கிறதுல இருக்குது, மற்றவங்களுக்கு பசியோடு இருக்கிறாங்க, அவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தா பசி ஆற்றணும் இருக்கு, ஜீவகாரணியம் சொல். இது புறத்தினால் செய்யக்கூடிய ஜீவகாரியம் காரணியம். இந்த அகத்துக்கான ஜீவகாரணியம் ஒன்று இருக்குது, நமக்கான ஜீவகாரணியம் இருக்குது. பெருமான் சொன்னாங்க மரணமில்லாத பெருவாழ்வு அப்படின்னாங்க. மரணமில்லாத பெருவாழ்வுங்கிறது எதுக்கு, இந்த தேகம் அழியாமல் இருப்பதை பார்த்துக்கொள்வது மரணமில்லாத பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜீவகாருணியம் என்னது, இந்த காரணியம் இந்த எதுக்கு, இந்த கருணை இந்த உடலுக்கான காரணம். இந்த உடல் அழிஞ்சு போச்சுன்னா மற்ற உயிருக்கு நம்ம வந்து உணவு கொடுக்க முடியுமா? இப்போ இந்த பிறந்து இறந்து இப்படிங்கிற ஒரு வாழ்வியல் இருக்கு இல்லையா, இந்த வாழ்வியல் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். இந்த ஜீவனுக்கான காரணியத்தை செய்யுங்க அப்படின்னா, அப்போ இந்த ஜீவனுக்கான காரணியம் என்ன செய்யணும், தயவு, அன்பு. அழகாக சொல்லிட்டாங்க, இந்த வாழ்க்கையை கொண்டு இதை வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உடல் அழியாது. உடல் அழியாதுன்னா இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும், இந்த உடலை இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி என்றும் அழியாது. இந்த ஜீவன், இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு, அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த உடல் இருக்குதா? இல்லை. ஆனால் அப்துல் கலாம் ஐயா பேர் சொன்னால் அந்த உணர்வு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரியுது இல்லையா, அது அழியாது. அதுபோல் இந்த உடல் அழிஞ்சு போயிடும், அந்த ஜீவகாரணியம் அப்படிங்கிற ஜீவனுக்கான காரணியத்தை இந்த அன்பு கொண்டு தயவு கொண்டு என்றைக்கு நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவரை உணர்ந்து ஒன்றி வாழ ஆரம்பிக்கும்போது இந்த உடல் அழிந்தாலும் இந்த அகம் என்றும் அழியாது. இதை பற்றி தான் முழுமையாக நம் பெருமானிலிருந்து முன்னோர்கள் எல்லாமே இந்த ஜீவகாரணியத்தை சொல்லியிருக்காங்க. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளல் பெருமான் சொன்னது. இப்போ ஓர் அறிவு இருக்கக்கூடிய அந்த உயிரின் மீது இருக்கக்கூடிய தயவு. அப்போ ஒரு நெல் இருக்குன்னா ஒரு ஒரு வாரம் அது ஒரு மாதம் அதனோட ஆயுள் காலம் வச்சுக்கோங்களேன், அது காஞ்சி போயிடும், அது மீண்டும் இன்னொரு பிறப்பு எடுக்கும். அது பெருமானுக்கு தெரியாதா? தெரியும். தெரியும் இல்லையா? அப்போ அந்த காஞ்சி போகிற உயிரை பார்த்து வேதனைப்படுற அளவுக்கு பெருமானை வந்து நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்க முடியுமா? அப்படி அப்படி அல்ல. அப்போ அன்னைக்கு பெருமான் வாழ்ந்த காலங்கள் மிகப்பெரிய பஞ்சங்கள், உணவுக்காக வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டது. அப்போ அந்த ஞானத்தை நம்ம என்ன சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க.
அப்போ இந்த ஜீவகாருண்யத்தை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறத பெருமாள் அதுக்கு தான் சத்திய தர்ம சாலை ஆரம்பித்தாங்க. அதனோடு மட்டும் இல்லாமல் அப்போ இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கும்பொழுது பெருமாளுடைய பார்வைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், வாடி போய் இருந்திருப்பாங்க. ஒரு உணவுக்காக வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் அஞ்ஞானத்தில் அறியாமையில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. இவர்களெல்லாம் இந்த வாடி போன பயிர்களைப் போல இருக்கிறாங்களே அப்படிங்கிறத அவங்களை பார்த்து கூட பெருமான் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு வெறும் பயிரை மட்டுமே நம்ம ஒப்பிட்டு நம்மளை அறிந்து கொள்ளாமல் இருந்துட்டுருக்கோம். அப்போ ஒவ்வொரு உயிருமே வந்து இந்த பயிர் போல பிறந்து இறந்து காஞ்சி போயிருதே அப்படிங்கிறத பெருமான் மிக அற்புதம் சத்திய தர்மசாலை கொண்டு வர முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த பசிப்பினி அப்படிங்கிறத போக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த பசிப்பினியை போக்குனால் இந்த அதுக்கப்புறம் இந்த ஞான உபதேசம் சத்விசாரம் பரவிசாரம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள அந்த இறைநிலை உணர்றதுக்கு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு தான் பெருமான் வந்து சத்திய தர்மசாலை நிறுவனாங்க. நிறுவி சாப்பாடு போட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, புறத்தில் அன்பு தயவு கருணை கொண்டு அந்த செயலை செய்து அதை அறத்தில் என்ன பண்ணாங்க, அதை அகத்தில் என்ன பண்ணாங்க, தனக்குள்ள ஜோதி ரூபமாக அந்த இருக்கக்கூடிய அந்த இறைவரை பார்த்தாங்க. அதை பார்த்து மக்கள் தான் மட்டும் பார்த்தால் பார்த்தாது, மக்கள் எல்லாமே பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஞான சபை அப்படிங்கிறத கட்டினாங்க. இது சிச்சவை இது புரிச்சவை சத்தி இதுதான் வந்து ஜோதி ரூபமாக இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது, எங்கெங்கே இந்த அகத்தில் இருக்குதோ அதை புறத்தில் நான் உங்களுக்கு கட்டியிருக்கிறேன், நீங்களும் அதை அகத்தில் பார்த்து நீங்களும் அந்த நிலைக்கு வாங்கன்னு சொல்லி பெருமான் கட்டினாங்க. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், புறத்தில் இருக்கிறத மட்டும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். மூன்றாவது நிலையாக பெருமாள் தன்மையில் இருக்கக்கூடிய ஜோதியை பார்க்கல பார்க்கல இன்னும் நம்ம பார்க்கல. இந்த மக்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புறத்தில் வழிபாடு செய்கிறதுல தான் பார்த்துட்டு இருக்கோம். பெருமான் அகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை சொல்லியிருந்தாங்க. அப்போ இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் வந்து ஜோதி காட்டுவாங்க, நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்ம உணர்வுகளை மேம்படுத்துவதற்கு நம்ம ஆலயங்களுக்கு போகிறோம், சபைகளுக்கு போகிறோம், வழிபாடு பண்ணுறோம். பெருமான் என்ன பண்ணாங்க, அகத்தில் பார்த்ததை புறத்தில் ஞான சபையாக கட்டி வச்சுட்டாங்க. நீங்களும் இதை போல் பாருங்கள், அகத்தில் பாருங்கள் அப்படின்னு. மூன்றாவது ஒரு நிலையும் ஒன்று இருக்குது, தர்மகாரியங்கள் செய்தாங்க, அகத்தில் இறைவரை பார்த்தாங்க. மூன்றாவது சித்தி அடைஞ்சிட்டாங்க. இப்படி எதை பார்த்தாங்களோ அந்த ஜோதியோட ஜோதி அதுவாகவே, அதனால தான் சித்தி வளாகம் ஒரு இடத்துல போய் இந்த மூன்று நிலைகளை நம்ம காட்டியிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஜீவகாருண்யம் அப்படின்ட்டு சாப்பாடு மற்றவங்களுக்கு போடுறது மட்டும்தான் ஜீவகாருண்யம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்ல காரியம், பசிப்பினியை போக்குறது மிகப்பெரிய அருமையான ஒரு தர்மம் தான். ஆனால் அது மட்டுமே முழுமையாக புண்ணியம் சேரும், அதுக்கு மறுபிறப்பு ஒன்று உண்டு. அந்த மறுபிறப்பில் வந்து ஒரு உயர்ந்த நிலை ஒரு பிறப்பு நிலை அடையலாம். ஆனால் இந்த தேவ அந்த இடத்துல சரி பண்ணிக்க விரும்புகிறேன் அவங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு செயலை சாப்பாடு போடுங்க, இந்த சாப்பாடு போடுறேன் நான் போடுறேன்ற அந்த தன்மையில் போடும்போது அந்த புண்ணியம் என்னை சேர்கின்றது, காமிய கர்மான்னு சொல்கிறாங்க. அதே சாப்பாடு போடுங்க, சாப்பாடு போட வேணாம்னு அவர் சொல்ல, ஆனால் இதை நான் செய்யவில்லை, குருநாதர் தான் செய்கிறாய், பரம்பொருள் தான் செய்கிறது, இறைவன் தான் செய்கிறார் என்று அந்த கர்ம வினைக்கு அந்த புண்ணிய செயலுக்கு இன்னொருத்தரை நீங்கள் கை காட்டும் போது, இறைவனை கை காட்டும் போது அது நிஷ்காமிய கர்மாவாக மாறிவிடுகிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது, நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிஷ்காமியமாக செய்யும் போது அதற்குண்டான புண்ணியமும் நம்மளை சேர்றது இல்லை. புண்ணியா சொல்லணும்னு அழகா சொல்லிட்டீங்க. இதையே வந்து இன்னும் புரியற மாதிரி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றேன், தான தர்மம் பண்ணும், தான தர்மம் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் தான தர்மம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப தான தர்மம்னா என்ன, தர்ம தானத்தையே தர்மமா பண்ணணும்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த தான தர்மம்னு சொன்னது. இப்ப நாம பொதுவா என்ன பண்றோம், ஒரு சாப்பாடு கொடுக்குறோம், ஒரு பொருளை கொடுக்குறோம், ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு நான் தான தர்மம் பண்ணிட்டேன் அப்படின்னு. தானத்தை தர்மமா செய்யணும். எப்படி பண்ணணும், பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தா அது தர்மம். தானம் நல்லா சாப்பிட்டு தனக்கு வேணுங்கிறத வந்து இறைவர்கிட்ட வேண்டுறதுக்காக கோயிலுக்கு வருவாங்க. நல்ல நகையெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு நல்ல வசதியாக இருக்கிறத வருவாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா இது தானமா? அப்ப அது தர்மமே கிடையாது. அப்ப அந்த தானம் பாத்திரம் மருந்து பிச்சை, தானத்தை தர்மமா செய்யணும். அப்ப பசியோடு இருக்கிறவங்களுக்கு செய்யணும். அதுலயும் ஒரு சின்ன ஒரு தவறான பாத்திரம்னா, எல்லாரும் பாத்திரம் நிறைய இருக்கான்னு பார்த்துப்போம். கதாபாத்திரம் கதாபாத்திரம் அதுக்கு கரெக்டா இருக்கா, அந்த கதாபாத்திரத்துக்கு அது தேவையா, தேவை அறிந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் அது பாத்திரம்னோட இன்னொன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த அமிர்தம் அப்படிங்கிறது, இப்ப அமிர்தத்தை ஒரு சிறுதுளி அறிந்த அணு அமிர்த குடித்தாலும் பருகினாலுமே இந்த தேகம் அழியாத வாழ்வியல் பெற்றலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அமிர்தத்தை சுமந்துட்டு இருக்கிற பாத்திரம் அந்த நிலை அடையுமா? பாத்திரம் எவ்வளோ நாள்னாலும் அந்த நிலை அடைவதில்லை. அடையாது. பாத்திரம் பாத்திரம் பாத்திரமாக தான் இருக்கும். அதை யார் பருகிறோமோ அவங்க தான் அந்த நிலையை அடைய முடியும். அப்போ அந்த நிலைக்கு நம்ம பயணிக்கணும். அற்புதம். நீங்கள் இது சொன்னோன்னே இன்னொரு ஒரு கேள்வி எனக்கு வருது.
இப்போ உணவு அப்படின்னா ஜென்ரலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே கேட்குறேன், எந்த மாதிரி உணவுகளை இன்னைக்கு அதிகமாக எடுத்துக்கலாம்? மனசுக்கு பிடிச்ச உணவும் சாப்பிடுங்க, சரி, உடலுக்கு ஆரோக்கியமான உணவும் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு எதையும் வெறுக்காதீங்க, எதையும் விரும்பாதீங்க. ஒரு உண்மை என்னன்னா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்வியல்ல எல்லாமே ரசாயனங்களான உணவு பொருள்களாக மாறிடுச்சு, மரபு விதை மாற்றப்பட்ட உணவுப் பொருள்களாகவே மாறிடுச்சு. அப்ப இதை எப்படி நமக்கு ஆரோக்கியத்தை தரணும்னு நம்ம தான் யோசிக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இயற்கை வாழ்வியலுக்கு மாறுங்க. நான் பண்ண முடியாது, என்ன பண்றது, என்னால பண்ண முடியாது அப்படின்னா, தற்சார்பு வாழ்வியல் ஒன்று இருக்கு. தனி மனித மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின் மாற்றம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒருத்தன் மட்டும் பண்ணா எப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைத்தால் போதும், இந்த சமுதாயமே மாறிவிடும். அப்ப தற்சார்பு வாழ்வியலுக்கு மாறுங்க, இயற்கை உணவுகளுக்கு உட்கொள்ளணும் வாழுங்க. அப்ப அந்த காலங்கள் அதற்காகவே வந்து பயணிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்ற இயற்கை உணவுனா பழங்கள் அதிகமாக சாப்பிடலாம். எல்லாம் இல்லை, நீங்க இப்ப சாப்பிட்றதே நீங்க சாப்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. குறிப்பா இந்த உடல் வந்து நோய் ஏற்படுறதுக்கு அதிகமான காரணம் என்ன அப்படின்னா, மனம் விரும்பக்கூடிய உணவு தான். இந்த வெளியில எது ஹெல்த்தினஸோ அதை கான்சியஸா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க. இதை புரியுற மாதிரி சொல்லணும், அவர் சொல்றது உங்களுக்கு விளக்கமா சொல்லிடுறாங்க. இப்ப சாம்பார் இருக்கு, சாம்பார் சாப்பிட்றோன்ற அறிவுக்கு டேஸ்ட்டுக்காக சாம்பார் ஊற்றி சாப்பிட்றீங்க. ஆனால் சாம்பாரில் என்ன இருக்குது, தண்ணி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கேரட்டு, கொஞ்சோண்டு பீன்ஸ், இதை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஹெல்த்தினஸ் வரும்? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாம்பார் ஊற்றுறக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கு, வேறு கிழங்கு வகைகள், சுண்டல் வகைகள், வேறு கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி அந்த ரா மெட்டீரியலை நம்ம கொஞ்சம் அவிச்சோ இல்லை வேக வைத்து சாப்பிடும்போது, டைரக்டாகவே அதை எடுத்துக்கும் போது எந்த உணவெல்லாம் உங்களுக்கு ஆற்றலை தெரிகிறதோ அந்த மாதிரியான உணவுகளை கான்சியஸாக அதில் என்ன சத்து இருக்குன்னு பார்த்து சாப்பிட சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம அனுபவத்திலேயே சொல்கிறேன், எல்லாரும் சாப்பிடுங்க, ஆனால் எப்படி சாப்பிடுங்க சொன்னால், 70% காய்கறி பழங்களாக சாப்பிடுங்க, 30% நவதானியங்கள், இந்த தானியங்கள், அரிசி, இது போல நீங்க எடுத்துக்கோங்க. ஏன் இந்த 30% அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த உடலுக்கு இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அப்ப அதுவும் வேணும் நமக்கு. அப்ப அது மட்டுமே அதிகம். இன்னைக்கு நம்ம பாருங்க, குவாலிட்டி கம்மியாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் சாப்பிட்டுருக்குறோம். சாதத்தை நிறைய வச்சுக்குவோம். இந்த கூட்டு பொரியல் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வச்சுட்ருக்கோம். இப்போ இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல வரேன். இப்போ உடலில் மலச்சிக்கல், அஜீர்ண கோளாறு, இந்த உடலில் வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, மனசோர்வு அடைகிறது, உடல் சோர்வு அடைகிறதுலேருந்து பல பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல மலை குற்றமே மனக்குற்றத்துக்கு காரணமாகிடும். இப்போ சரியாக இன்னைக்கு மலம் போக மாட்டேங்குது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எவ்வளவு பேத்துக்கு இருக்கு. காரணம் என்ன, நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருந்து இது வருது. இதுக்கு நீங்க ஒரு, நீங்க நிறைய பேருக்கு இந்த டீ காஃபி சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு, இதுக்கு ஒரு மாற்று நீங்க வச்சிருக்கீங்க, இதுக்கு நீங்க கிளியரா சொல்லிருங்க. ஏன்னா சில பேர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான அந்த ஆவாரம் பூட்டியோ கரிசலாங்கண்ணி டீயோ நீங்க பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. மக்களுக்கு இதை நீங்க ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட சேர்த்து அதையும் நீங்க கிளியரா சொல்லிருங்க. முதல்ல இந்த மலச்சிக்கல் நம்ம போக்கணும் அப்படின்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு மருந்தா மாறணும். அப்போ யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்போ எப்படி உணவு மருந்தாக மாறும் அப்படின்னா, இப்போ அதுதான் சொன்னேன், 70% நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கூட்டு, பொரியல், இது போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உடம்புல சக்தியாக மாறி உள்ள கழிவுகளாக தங்காது. இப்போ இந்த மாவுச்சத்து உள்ள பொருட்கள் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா, இந்த குடலில் மாவுச்சத்து பொருட்கள் அதிகமாக அடைந்து படிந்திருக்கும். அப்போ அது என்னது, இருக்கக்கூடிய தன்மைக்கு ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மலச்சிக்கல் ஏற்படுத்த காரணமாயிடுது. ஏன்னா சரியாக தண்ணீர் குடிக்கிறது இல்லை, பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது இல்லை. நம்ம டென்ஷன், பயம், கோபம் அப்படின்னு சொல்லி வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருக்கும்போது உடலில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது இல்லை, பண்ணுறதே இல்லை. இது எல்லாம் தான் ஒரு காரணமாக அமைகிறது. மலச்சிக்கலுக்கு மட்டுமல்ல, உடலில் பல்வேறு வியாதிகள் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், விழிப்பு நிலையில் உணவு கூட மருந்தாக மாற்றணும். என்ன மாற்றணும், காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க, பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க, கீரை வகைகளும் நல்லா சாப்பிடுங்க, மாவுச்சத்து உணவு பொருட்களை முடிந்த அளவுக்கு வந்து குறைத்து கொள்ளுங்க, சாப்பிடுங்க, ஒரு 30% மாற்றுங்க. இது போல உணவு முறைகளை எடுத்து பலர் வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறேன்னு கூப்பிட்டு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளுக்கு நம்ம மாறிக்கிட்டோம் அப்படின்னா, இதனால தான் நம்ம இப்போ மெயினாக வந்து நம்ம சாப்பிட்ற செரிமானமே ஆகிறது இல்லை, அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கு. முதல்ல வள்ளலாரையா என்ன சொன்னார்னா, கரிசாலை வல்லாரை தூதுவலை முசுமுசுக்கை புளியாரை, புளியாரை கிடைக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக பொன்னாங்கனி வேணா சேர்த்துக்கங்கன்ற இந்த 5 மிக்சிங் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ஓசிடி 12 வருஷம் 13 வருஷம் இருந்த ஓசிடி பிரச்சனையே கியூர் ஆகுது. நிறைய பேருக்கு அது அறிவை கொடுக்கிறது, சரஸ்வதினே சொல்றாங்க வல்லாரைய. ஆனா இன்னைக்கு அதவே முக்காவாசி பேர்னால இன்னைக்கு வந்து செரிமானம் பண்ண முடியறது இல்ல. காரணம் என்னன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை கெட்டு போச்சு. உள்ளுக்குள்ள ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து முக்காவாசி ஆர்கன்ஸ்ல இருக்கு. இப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா,
பார்த்தேன் இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொண்டு வந்தால் உங்களுக்கு பெஸ்ட்லேயே பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சஞ்சீவினின்னு ஒன்று நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ லிக்விட் ஃபார்மாகவே மாற்றியாச்சு. அதை லிக்விட் ஃபார்மேஷனில் எடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே ரத்தத்தில் கலந்துருது, செரிமானமே நம்ம கொடுக்கறதில்ல. அந்த வகையில் இப்போ நம்ம சஞ்சீவினி வந்து பார்த்தீங்கன்னா உயிராற்றலை அதிகப்படுத்துது. நம்ம இன்றைக்கி என்ன இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய தோசையோ இட்லியோ சட்னியோ பழங்களோ என்ன பண்ணுது, ஆற்றலாக கன்வெர்ட் ஆகி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணுது. ஆனால் இன்றைக்கி ரசாயன கழிவுகள் அதிகம் இருக்கிறதுனால உயிரணுக்களை இன்றைக்கி எதுவும் உற்பத்தி பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சஞ்சீவினி டைரெக்டாகவே உயிரணுக்களை உற்பத்தி செய்யும்போது என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனைகளை க்யூர் பண்ணி விட்டுறது. உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆகி நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதுக்கு வந்தது. மகாவிஷ்ணு ஐயா வந்து பேசுகிறாங்க கேட்க நல்லா இருக்கு அப்படின்னா, இது மனதுக்கு நல்லா இருக்கும் உடலுக்கு. அப்போ உடலுக்கு ஆரோக்கியம் வேணும்னா என்ன பண்ணணும், உண்ணக்கூடிய உணவுல இருந்து தான் நமக்கு ஆரோக்கியம் வேணும். அப்போ அந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அந்த உணவை எப்படி மருந்தாக சாப்பிடணும். அப்போ இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இந்த பழச்சாறு வகைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இந்த மாவுச்சத்து உள்ள பொருட்களை 30% எடுத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்றது எல்லாமே வந்து ரசாயனம் ஆகிப்போச்சு, அது முழுமையாக நமக்கு ஆரோக்கியத்தை தருமா அப்படின்னா வாழ்கிறதுக்கு வாழ்வியலை தரும் ஆரோக்கியத்தை தருமான கேள்விக்குரிய. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இறைவர் மூலிகைகளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மூலிகைகளை மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதன் செய்யாத வேலைகளை மூலிகைகள் செய்யும், அதுதான் நம்ம சித்தர்கள் நம்ம காட்டினாங்க. அந்த மூலிகைகளை நம்ம வந்து உணவுகளில் வந்து தினசரி வாழ்வியல்ல கொஞ்சம் நம்ம எடுத்துக்கும்போது நல்ல மாற்றத்தை தரும். இப்போ சஞ்சீவினி ஐயர் சொன்னாங்க அது எடுத்துக்கலாம். அதே போல் கரிசலாங்கண்ணியில் டீ முதல்ல டீ காஃபி நார்மலாக டீ காஃபி சாப்பிட்லாமா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன, ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். மனசுக்கு பிடிச்சி தானே சாப்பிட்றோம். சரி, டீ காஃபி குடிக்கிறதுனால இந்த உடலுக்கு ஆரோக்கியமா, எல்லாத்துக்குமே தெரியுமே ஆரோக்கியம் இல்லை இல்லை. ஆனால் ஏன் சாப்பிட்றோம், மனசுக்கு பிடிச்சிருச்சு, அடிக்ஷன் ஆகிடுச்சு அந்த டேஸ்ட்டு அதுக்கு. ஆக மொத்தம் தெரிஞ்சுக்கங்க டீ காஃபி அவசியம் இல்லை. இப்போ டீ காஃபி அப்படிங்கிற கலாச்சாரம் எப்படி வந்துச்சு முதல்ல நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இங்கே எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த டீ அப்படிங்கிற அந்த தேயிலைங்கிறது நம்ம நாட்டோட பாரம்பரிய பயிராக கிடையாது, நம்ம பயிரே கிடையாது கிடையாது. வெள்ளக்காரவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் வியாபார நிமித்தமாக செய்யப்படும் பொழுது பயிரிடப்பட்ட பயிர்களில் அதுவும் ஒன்று. ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, பயிரிடப்பட்டு அதை விற்பனைக்கு செய்யவும் நம்ம மக்கள் வாங்கலை, யாருமே வாங்கலை. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றியே என்னன்னு தெரியாது. ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுக்க வச்சாங்க, கொடுத்து டீ குடிக்க வச்சாங்க. குடிச்சு 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 நம்ம மக்கள் பழகிட்டாங்க இலவசமாக, அது குடிச்சா தான் மலம் போகுங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டாங்க. அப்போ மனம் மாறும்போது அப்படிதான் செயல்படுது, உடல் செயல்படுது, அதுதான் காரணம். அப்போ அதை குடிச்சு 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 பழக்கமானவனை டீ காஃபி குடிச்சவனே காலையில் இருந்துச்சோட குடிச்சிட்டா தான் நமக்கு வந்து மலம் போகும்னு ஒரு மனநிலைக்கு மாறினதுக்கப்புறம் அடுத்து அவங்க விலையை விற்று விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு இவ்வளோ விலையினு நிர்ணயம் பண்ணி வியாபாரமாக மாற்றிட்டாங்க. என்றைக்கு நம்ம வந்து மனதுக்கு அடிமையாயிட்டோம், நம்ம பொதுவாகவே எப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிட்டோம், மனம் சுவைக்கு அடிமையாயிருச்சு. இப்போ இந்த வாழ்வியல் என்ன ஆகிப்போச்சு, எல்லாமே சுவைக்கு அடிமையாகியாச்சு, மனதுக்கும் அடிமையாயிருச்சு. அதனால் என்ன ஆகுதுன்னா மனம் எதை விரும்புகிறதோ அதை தான் நம்ம உணவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காபி டீ குடிக்கிறதுனால உடலுக்கு நல்லதா அப்படின்னா எந்த நல்லதுமே கிடையாது, நமக்கு தெரியுது தான், இருந்தாலும் அதை தவிர்க்க முடியல. நான் சொல்கிறேன் குடிங்க, காப்பி குடித்தாலும் குடிங்க, டீ குடித்தாலும் குடிங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது குடிச்சுக்கோங்க, இந்த மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. மீதி நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து கரிசலாங்கண்ணி டீ, ஆவாரம் பூட்டி, இந்த அத்தி பொடி, அத்தி மிகப்பெரிய அது வந்து என்னென்னா காயகல்பத்துலேயும் சொல்லப்போனால் மிக அருமையான மருந்து அத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தி அப்புறம் இந்த கிழங்கு வகைகளில் சில சூப்புகள் எல்லாம் இருக்குது. இது போன்ற தினசரி நீங்கள் டீ காபி குடிக்கிறத விட அவ்வளோ இது சுவையாக இருக்குது. இது போல் வாழ்க்கையில் இதையும் சேர்த்திக்கிட்டோம்னா இந்த உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், மனதுக்கு உண்டான சந்தோஷமும் கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நம்ம கொடுக்கும். அப்போ உணவை நம்ம மருந்தாகவும் மாற்றிக்கலாம். இது எங்கே கரிசலாங்கண்ணி டீ அண்டு ஆவாரம் டீ இந்த அத்தி பொடி அப்படின்றது என்ன பண்ணுது, இது வரைக்கும் ஏதாவது மிராக்கிள் பண்ணியிருக்கா, சாப்பிட்டவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏதோ ரெண்டு ஒரு 6 வருட ஆராய்ச்சி, இது என்னுடைய வாழ்க்கையில் 6 வருட ஆராய்ச்சியில் இந்த 5 பொருட்களையுமே வந்து 4 பொருட்களையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் மட்டுமல்ல எல்லா என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்து பார்த்துட்டோம். இப்போ சின்ன உதாரணம், இந்த கரிசலாங்கண்ணி டீ, கரிசலாங்கண்ணியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் சொல்லவே வேண்டாம். இந்த உடலை சுத்த உஷ்ணத்தை முதல்ல எழுப்பி கொடுக்குறதே வந்து என்னுடைய அனுபவத்தில் கரிசலாங்கண்ணி மிக அற்புதமான, அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து கரிசலாங்கண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க சுத்த உஷ்ணத்தை எழுப்புறதுக்கு. அப்போ அந்த உடலில் அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், தோல் சம்பந்தமான வியாதி, முடி கொட்டுறது, இந்த கண் பார்வைக்கு இருக்கிறது, ரத்தத்தை தூய்மைப்படுத்துறது, இது எல்லா வேலைகளையும் வந்து இந்த கரிசலாங்கண்ணி அருமையாக பண்ணிடும். சாப்பிட்ட உணவு எளிமையாக ஜீரணமாக்கிடும், அது செய்யும். ஆவாரம் பூ,
ஆவாரம்பூன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம உண்ணக்கூடிய உணவில் தங்கச்சத்துன்னு ஒன்று இருக்குது. அது எந்த பொருட்களையுமே கிடையாது. அந்த மூலிகை ஆவாரம்பூவில் தான் இருக்குது. தங்கச்சத்து நிறைந்த மூலிகை அப்படின்னா அது ஆவாரம்பூ தான். அந்த ஆவாரம்பூ பொதுவாகவே நம்ம உண்ணக்கூடிய உணவில் வந்து அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது இன்சுலின் அளவாக இருக்குது இல்லையா, அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற சக்தியை சமநிலைப்படுத்தி சக்தியாக மாற்றுறது இந்த ஆவாரம்பூ தான். இன்னைக்கு நீரழிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நீரழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய கதை, எளிமையாக சொல்லிடலாம். இந்த சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த இன்சுலின் அளவு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு இந்த சமநிலைப்படுத்துறதுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதற்கும் இந்த ஆவாரமும் மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது. அதுக்கு அவ்வளோ மருந்து அந்த ஆவாரமும். அடுத்து அத்தி. அத்தி அப்படிங்கிறது அத்திக்கு மிஞ்சி வேறு மருந்து இல்லைன்னே சொல்லி சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் சொன்னதில். இப்போ அந்த அத்தி என்ன அவ்வளோ பலம் தருது அப்படின்னா, முதல்ல அத்தி பண்ணக்கூடிய விளைவை ரத்தத்தை தூய்மைப்படுத்தும். ஒரு மனிதனுக்கு ரத்தம் தூய்மை ஆயிடுச்சு அப்படின்னாலே எந்த வியாதியுமே கிடையாது. அப்போ அந்த அத்தி அதை செய்யுது. அத்தினா இப்போ நான் சொல்கிற அத்தி இந்த வட்ட வட்டமாக வந்து கோத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அது அல்ல, நாட்டு அத்தி சொல்லிட்டுருக்குறேன், நாட்டு அத்தி பழங்கள். அதை வந்து தயாரிப்பு, அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது, தயார் செஞ்சு பண்ணும் பொழுது அது நல்ல பலம் தருது. முதல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்துது. இன்றைக்கி அதிகமாக பிரச்சனை இருக்கிறது என்னென்னா ஹீமோக்ளோபின் பிரச்சனை அப்படின்னு. அதை நீங்கள் எடுத்துக்கிட்டே ஹீமோக்ளோபின் பிரச்சனை இருக்காது. முக்கியமாக கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, மாதவிடாய் சம்மந்த பிரச்சனை. மாதவிடாய் சில பேர்த்துக்கு அதிகமாக போகும், சில பேர்த்துக்கு போகவே போகாது. இதெல்லாம் எத்தனை பெண்களுக்கு அதிசயமாக வந்து அதெல்லாம் போட்டு காட்டினா அது பெரிய விளம்பரமாகவே ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம். யாருக்கு அது கிடைக்கணுமோ அது கிடைக்கட்டும், அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அது அடுத்து வந்து முடவாட்டி கொடுக்குறத கொடுங்க, நம்பரை கொடுத்துருங்க, கீழே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நான் என்ன சொல்கிறேன்னாங்க, பிஸ்னஸ் இன்னைக்கு வேறு வேறு மாதிரி பண்ணுறாங்க. மக்கள் பட்டது போதும். இப்போது இந்த இந்த சேனலுக்கு ஃபாலோவர்ஸ் கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஒரு 100,000 ஃபாலோவர்ஸ்குள்ளே தான் இன்றைய சூழ்நிலைக்கு இருக்காங்க. இதில் எத்தனை பேர் இதை வாங்குறாங்க வைக்கிறாங்கன்றதுல உலகத்தவே நம்மளால் திருத்த முடியாது, மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் நம்ம கண் எதிர்க்க நம்ம சொல்கிறத கேட்டு நல்ல வாழ்வியல் முறைக்கு மாறணும் அப்படின்ற வேகத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்கலாம் இல்லையா. ரொம்ப மறைச்சி வச்செல்லாம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் ஓப்பனாக கொடுக்க ஆரம்பிச்சு. இல்லை இல்லை, இப்போ மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அதான் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எதுக்குன்னா, அடுத்த நோடி யாருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தான் இறைவர் வந்து இந்த வாழ்வியல் அனுபவத்தை நம்ம கொடுத்தாங்க. அதை எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்குவோம். யார் வேணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அப்போ அதே மாதிரி அந்த கிழங்கு சூப்புன்னு ஒன்று இருக்குதுங்க, அது வந்து மிகப்பெரிய அதிசயமான ஒரு சூப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முடக்குவாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மூட்டு கை கால் வலி, இந்த நரம்பு சம்மந்தமான வலி, அதை சாப்பிட்டு குணமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கை கால் வலி தாங்க முடியல அப்படின்னு இருக்காங்க, அந்த சூப்பை போட்டு ரெண்டு நாள் குடிச்சு பாருங்க, சராசரியாக எவ்வளோ பேர் அதிசயமாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, நம்மளுடைய இறைவர் வந்து நமக்கு மூலிகைகளாக நம்ம கொடுத்துருக்காங்க, அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கல. ஏன்னா நம்ம மனம் விரும்பின போக்கிலேயே உணவுகளாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுனால. அதனால தான் சொல்கிறது, கொஞ்சம் மூலிகைகளுக்கும் பாருங்க, இதையும் கொஞ்சம் மருந்தாக எடுத்துக்கோங்க. மருந்தில் உணவு தான் அது, ஆக்சுவலாக வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறப்ப, இதை மருந்தாகத்தான் எடுத்தாகணும், உணவாக எடுக்க வேண்டாம்னு சொல்லு. அவ்வளோ தூரம் போகவே வேண்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை, ஒரு நாளைக்கு கரிசலாங்கண்ணி டீ ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஆவாரம்பூ டீ ஒரு வேளை, ஒரு நாளைக்கு அத்தி தேங்காய் பால் போட்டு குடிக்கலாம், பாலில் போட்டும் குடிக்கலாம். சில பேர் பால் குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, பால் குடிங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிங்க. அது மாட்டு பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுதான் நான் சொல்கிறது. பால் குடிங்க, மாட்டு பாலாக இருந்தால் குடிங்க. ஏட்டு மாடு கிடைச்சாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை. இன்னைக்கு அது அதிகமா எங்கேயும் கிடைக்கிறது, ஜெர்சி தான் கிடைக்கும். ஏதோ என்னை கேட்டா பாலே வேணாங்கிற, இன்னைக்கு வர்றது பாலே கிடையாது. இல்ல, இந்த மாதிரி சில விடயத்துக்கு மருந்தா தேவைப்படும். அதனாலதான் பாலே வேண்டாம்னா தவிர்த்துருங்க, தேங்காய் பால் எடுத்துங்க. தேங்காய் மருந்து எதுவுமே கிடையாது. இந்த அத்திய தேங்காய் பால்ல போட்டு தேன் கலந்து நாட்சக்கரை கலந்து குடிச்சு பாருங்க, அவ்வளவு அற்புதம். கருப்பட்டியும் எடுத்துக்கலாமா, கருப்பட்டியே தேங்காய் பால் கருப்பட்டியும் போட்டுக்கலாமே, அதான் அதை விட அற்புதம். நான் சொன்ன இது எல்லாத்துக்குமே கருப்பட்டி போட்டுக்கலாம், சூப்பை தவிர சூப்புக்கு அதே மாதிரி. ஏன்னா நாட்டு சக்கரையோட கருப்பட்டினு கொஞ்சம் அந்த டேஸ்ட் கிடைக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, நமக்கு ரத்தத்தில் சக்திகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதில் கருப்பட்டி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த சூப்பு வகைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் தான், ஒரு 200 மில்லி தண்ணி போட்டு கொதிக்க வச்சு, இஞ்சி பூண்டு வெங்காயம் என்ன சுவைக்கு நீங்கள் போடணுமோ போட்டுக்கோங்க, தக்காளியிலேருந்து போட்டு எடுத்து வச்சு குடிச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து அசைவ சூப்பையே வெறுத்துருவீங்க, வெறுத்துருவீங்க. அவ்வளோ அற்புதமான சுவையாக இருக்கும். இதை யாருமே செய்ய மாட்டாங்க, ஏன்னா இதில் லாபமே கிடையாது. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு, இந்த 100 கிலோ கிழங்கு சூப்பு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இதை முத முதல்ல பவுடர் டைப்பில் போட்டது நம்ம தான். 100 கிலோ எடுத்தீங்கன்னா 10 to 15 கிலோ தான் வரும்.
அப்போ இதில் எவ்வளோ லாஸ் வேலையும் ஜாஸ்தி லாஸும் ஜாஸ்தியோ நமக்கு வருமானமே அதில் கிடையாது. ஆனாலும் இருந்தாலும் இது கொண்டு போய் சேவையான பயன்படுத்துறதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கோம். யாரும் செய்ய மாட்டாங்க. அது அப்படியே அந்த கிழங்கை கொதிக்க வச்சு சூப்பாக தான் கொடுத்துருவாங்க. அது உடனடியாக வந்து எளிமையாக முடிஞ்சிடும். ரொம்ப 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 சந்தோஷங்க. ஏன்னா உணவை பற்றி மெயினாக இப்போ நீங்கள் வந்ததே மக்களுக்கு இந்த உணவை பற்றிய ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நான் நினச்சேன். அதை வந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கிறத இருக்கிற மாதிரி ஒளிவு மறைவில்லாமல் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அற்புதமாக உட்கார்ந்து சொன்னதுக்கே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இன்னொரு வந்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து ஜெயிச்சிட்டேன்னு சொல்லாத, ஜெயிச்சுட்டு சொல்லு அப்போ தான் இந்த உலகம் கேட்கும் அப்படிம்பாங்க. சாப்பிட்றது முக்கியமே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல நீ சாப்பிடாமல் இருந்து சொல்கிறா, ஏன்னா நாங்கள் சாப்பிடாமல் தான் இருப்போம்னு சில பேர் இருக்காங்க. அதாவது நான் பொது மனிதர்கள் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பொது மனிதர்கள் இருக்காங்க. யோகா வாழ்க்கைக்கு வந்தோடனே ஒரு சில பேருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் வந்ததுன்னா, நம்ம பெரிய கடவுளே ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. பெரிய பெரிய அட்டமா சித்துக்கள் கை உண்டவங்களே அனிமா லகிமா மகிமா பிராப்தி பிரகாமம் வசித்துவம் ஈசத்துவம் அட்டமாசத்து கை ஒன்று இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிட்டாங்க. நேற்று பயிற்சி வாங்கினவங்க, முந்தானியத்து பயிற்சி வாங்கினவங்களாம் ஒரு குறிப்பிட்ட அனுபவங்கள் வருமோ கடவுள்ன்ற தன்மைக்கு போய் சாப்பிடவே கூடாதுன்ற தன்மைக்கு போகிறாங்க. அது உயிருக்கே எப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தாக முடியும் அப்படின்றது தெரியறது இல்லை. ஸோ அதை வந்து மக்களுக்கு உணர்த்தணுன்றக்காக தான் நான் மட்டுமே சொன்னால் நல்லா இருக்காது. சாப்பிடாமல் இருந்த ஒருத்தர், சாப்பிடாமல் 300 நாட்கள் மேலே இருந்த ஒருத்தர் அது சாதனையாக பண்ணி அது அவசியம் இல்லை சாப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நீங்களாக தான் இருக்க முடியும். அது அவசியம்ன்றதுனால மட்டும்தான் இப்போ இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், வேலைக்காரன் ஐயான்னு சொல்லிட்டு திருப்பூர் ஊரில் இருந்தார். பல வருடங்களாக உணவு இல்லாமல் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்காரு. நோயோடு வரக்கூடிய பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தம்ன்றதை கொடுத்து க்யூர் பண்ணுறார். அவர் வாழ்க்கை முறை வேறு, ஆனால் எல்லாருமே அவரை மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே தான் அவருமே சொல்கிறார், என்ன மாதிரி இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் என்ன மாதிரி சாப்பிடாமல் இருக்குன்னு சொல்ல, அவர் ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு இருங்க, நாலு உயிர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதுங்க, பன்னின்னு சொல்லாதீங்க, மாடுன்னு சொல்லாதீங்க, சின்ன புள்ளன்னு சொல்லுங்க, பெரிய புள்ளன்னு சொல்லுங்க, அது அவருடைய கருத்து. ஸோ அந்த உணவு முறை இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனிதரோட வீடியோவை தொடர்ந்து அதை பார்த்து மக்கள் வந்து உணவே இல்லாமல் வாழ்றதுக்கு வந்து தவறான ஒரு மோட்டிவேஷனில் போயிடக்கூடாதுன்றக்காக தான் மெயினாக வந்து உங்களை வந்து இந்த இன்டர்வியூ எடுத்தது. ரொம்ப 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 சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாலோ இல்லை ஸ்பெஷலாக ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னாலோ நீ ஃபைனலாக சொல்லிடலாம். இல்லை முக்கியமாக வந்து அழகாக சொன்னாங்க, உணவு இல்லாமல் வாழணும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த தவறு தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்காக இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சாப்பிடாமல் இருந்தேன் 300 நாள், இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, சாப்பிடாமல் இருந்தால் யாருமே வந்து இங்கே இந்த இறைவெல்லாம் அடைய முடியாது. இதெல்லாம் வந்து கற்பனை. இது வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும்னா யோக மார்க்கம் வேறு, இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது யோகமாக இருக்க. குடும்பத்தில் இருக்கணும், இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தலைகளாக நிற்கணும், அந்த யோகம் பண்ணணும், இந்த யோகம்னு காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது வாழ்வியலாக அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இயல்பு வாழ்க்கையில் வாழுங்க, கற்பனைகளில் வாழாதீங்க, நிஜத்தில் வாழுங்க. அப்போ இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளையாக சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்றேன், போதும். அதுக்கு மேலே உணவு தேவையில்லை. ஏன்னா எதையும் வெறுக்கவும் கூடாது, எதையும் விரும்பவும் கூடாது. அப்படிங்கிறப்ப இந்த உயிர் இந்த உடலில் தங்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி சாப்பிட்றோம், அது போதும். அப்போ பசிக்கு சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருந்தால் யாரும் இறைவர் அடையலாம் முடியாது. அதனால் இந்த கற்பனைகள் எல்லாம் வாழ வேண்டாம். பசிக்கும் போது சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம பிறப்பு என்பது வரம், நமது வாழ்க்கை என்பது தவம், உணவு என்பது மருந்து. தனி மனித மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின் மாற்றம். என்னால் முடியாது, என்னால் முடியாதுன்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. என்னால் முடியும், நம்மளால் செய்ய முடியும், ஒவ்வொருத்தரும் நினச்சோம்னா தான் இது தனிமரம் வந்து மிகப்பெரிய தோப்பாக மாறும். இந்த தனி மனித மாற்றம் தான் இந்த சமுதாயத்தின் மாற்றமாக அமையும். இப்போ மகாவிஷ்ணு ஐயா வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு மனதை பற்றியும் ஆன்மீக பற்றியும் வாழ்வியலை பற்றியும் போதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒருத்தர் மட்டும் வந்து இது போல் வந்து பேசிட்டு பத்தாது. எத்தனை எவ்வளோ நாள் நானே பேசிட்டு இருக்க முடியும்? இதை கேட்டு யாரு இதை வார்த்தைகளாக பார்க்காம வாழ்க்கையை என்னைக்கு வாழ ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த இடத்துல வந்து 100 மகாவிஷ்ணுவா உருவாகி. அதான் விஷயம். அதுக்குதான் இப்போ உங்களையும் கூப்பிடுறதுக்கு உண்டான மெயின் காரணம் என்னன்னா, எல்லாரும் என்னமோ நான் ஒருத்தன் தான் இந்த உலகத்துல ஒரு அதிசய தெய்வ பிறவி மாதிரியே பாக்குறாங்க. ஒவ்வொருத்தங்களும் தெய்வ பிறவி தான் யா, ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் அந்த இறையாற்றல் உண்டு. ஒவ்வொருத்தர் பாருங்க, நான் பேசுறத விட இப்போ என்னோட வீடியோ எவ்வளோ நாள் நீங்க பாத்தீங்க, என்னப்பா இப்படி பேசுறாருன்னு நினைச்சீங்க, என்னோட எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் முன்னாடி நீங்களும் இப்படி மாற முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மாபெரும் ஒரு எடுத்துக்காட்டு தான் கிருஷ்ணாத்மா அவர்கள். எளிமையாக புரிஞ்சுக்கோங்க, இயல்புல வாழுங்க, இறை வாழ்வியில் யாரையும் ஏமாத்தாதீங்க,
நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நான்கு அறைக்குள்ளே வந்து ஒரு கண்காணிப்பு கருவி இருக்குது, அந்த அறையில் இருக்கும்போது தான் நம்மளை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த அறையை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா யாரும் பார்க்கறல, என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த பிரபஞ்சம், இந்த இறைவர் அப்படிங்கிற மிகப்பெரிய கண்காணிப்பு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது, அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. ஆன்மீகத்தின் பேரில் யாரையும் ஏமாற்றாதீங்க, அன்பு கொண்டு வாழுங்க, எல்லா உயிர்களையும் தன்முயிர் போல எண்ணி வாழுங்க, இறைவரை தேடி யாரும் அலையவே வேண்டாம். என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், இறைவரை தேடி யாரும் அலைய வேண்டாம், இறைவர் நம்மை தேடி வருவார், அதுக்கு அன்பு உண்டு தான் பிரதானம். அகத்தியர் அதான் சொல்கிறார், அன்பே சிவம், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை அவர் பாருங்க, சிந்தனை தான தர்ம செய்ய கூட அந்த சிந்தனை மட்டும் வந்து விட்டது என்றால் இவன் இறைவனை தேட தேவையில்லை, இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவார். இதுதான் வாழ்வியல், இதுதான். ஏன்னா அந்த சிந்தனை வந்துருச்சுனாவே கொடுக்கணுன்றதுக்கு தகுந்த மெட்டீரியல் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அது அன்பு தயவு கருணையின் போது தானாகவே அந்த வாழ்வியல் அதுவாகவே மாறிடுது அல்லவா? இப்போ இந்த தருணத்தில் வந்து எல்லாம் அந்த இறைவருக்கும் ஐயா குருமார்கள் அவருக்கும் மகாவிஷ்ணு அவர்களுக்கும் தான் கண்டிப்பாக நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த தருணத்தில் நீங்கள் வந்து இதை சொல்லுங்க அப்படின்னும் போது இது தற்செயலாக நடந்தது, எதிர்பார்க்காம நடந்தது, பிளான்லாம் பண்ணி நடக்கல, எந்த திட்டமும் இல்லை. ஏன்னா யார் இந்த கணம் தான், அடுத்த கணம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல் இது தற்செயலாக நிகழ்ந்தது, இது இறைவனுடைய அருளால், இறை இதை எது வெளிப்படுத்தணும்னு விரும்பியிருக்கிறாங்களோ அதுதான் இன்றைக்கி நடந்திருக்குது. மிக்க சந்தோஷம். மீண்டும் இதுபோல் வந்து நிறையா சந்தர்ப்பங்களில் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து இறைவருடைய எண்ணங்களாக இருக்கும், அதுக்கு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து கண்டிப்பாக வழிகாட்டுவளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். நன்றி. நன்றி. இந்த மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு அற்ப உடலை மேலே இருந்து உயராத்மாக்கள் வழி நடத்தும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குருகடாட்சம்.